श्रीकान्वय सुधाम्बुदि शीतभानम् श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नम् श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्ज भृंगम् श्रीमत्सु चक्र वरदार्य महां प्रपद्ये करुणाकर गुरुं तं योगदर्श नमाम्यहं भाष्य भाव प्रदानेन मादृशामपि तारकम् नीलातुंग स्तनगिरि तटी सुप्तम् उद्बोध्य कृष्णम् पाराध्यं स्वं श्रुतिशतशरसिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायां स्रजिनिगळितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमः इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இம் இசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்முடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு புண்டரீகரிபு ரம்யலோச்சனா புண்ணிய பூருஷ குலைசபாஜிதா புண்டரீக நயனஸ்ய பாமினி புஷ்யது பிரணயசாலினாம் ஸ்ரீயம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று திருப்பாவையின் 13வது பாசுரம். புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். முதல்ல இந்த பாசுரத்தின் முதல் டைமென்ஷன் பதவுரை. இன்று யாரும் அஞ்ச வேண்டாம், 4D தான் இன்னைக்கு, அதனால 5th D எல்லாம் இன்னைக்கு சொல்லி நேரத்தை இழுத்து விட மாட்டேன், அஞ்ச வேண்டாம். முதல் டைமென்ஷன் பதவுரை. தன்னுடைய 8வது தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாசுரத்தை அருளுகிறாள் ஆண்டாள். அவளுக்கு முதல்ல பகவானுடைய பெருமைகளை சொல்லி எழுப்புகிறாள். புள்ளின் வாய் கீண்டானை, புள் என்றால் பறவை, புள்ளின் வாய் என்றால் பறவையினுடைய வாயை, கீண்டானைனா கிழித்தவனை, பறவையினுடைய வாயை கிழித்தவனை. எந்த பறவைனா கண்ணனை அழிக்க கம்சன் பகாசுரன் என்ற ஒரு அசுரனை அனுப்பினான். அவன் கொக்கு பறவை வடிவத்தில், கொக்கு வடிவத்தில் வந்தான். அந்த கொக்காகிய பகாசுரன் வாயை பிளந்து கிழித்து கண்ணன் வதைத்தான். புள்ளின் வாய் கிண்டானே, கொக்கின் வாயை கிழித்து அவனை பகாசுரனை வதைத்தவனை. பொல்லா அரக்கனை, பொல்லாத கொடியவனான அரக்கனாகிய ராவணனை, பொல்லா அரக்கனை கொடிய அரக்கன் ராவணனை கிள்ளி கடைந்தானே. கிள்ளினா கிள்ளி எறிவது போல, ஒரு செடியில் உள்ள பூவை எப்படி கிள்ளி எறிவோமோ அது போல அனாயாசமாக அர்த்தம், ஒரு விளையாட்டாக வித் ஈஸ் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி கட்டப்படாமல் கிள்ளி களைந்தானை. களைதல் அப்படின்னா வேரோடு வேறறுத்தல், மொத்தமாக அழித்தல் அர்த்தம். அப்படி ராவணனை அவனுடைய மொத்த அரக்கர் கூட்டத்தோடு சேர்த்து மொத்தமாக அழித்தவனை கிள்ளி களைந்தானை. கீர்த்திமை பாடி போய், கீர்த்தி என்றால் புகழ், கீர்த்திமை அவனுடைய புகழ் கீர்த்தி, அந்த பெருமாளுடைய வீர தீர சாகசங்கள் இதையெல்லாம் கீர்த்திமை பாடி போய், இவற்றையெல்லாம் பாடிக்கொண்டு போய் பயணித்து, நோன்பு நோக்கும் இடத்தை நோக்கி பயணித்து கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும், பிள்ளைகள்னா நோன்பு நோக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாரும், அத்தனை பேரும் பாவைக்களம், நோன்பு நோக்கும் இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். அந்த பாவைக்களம் புக்கார், புக்கார் என்றால் சென்று அடைந்து விட்டார்கள். அப்போ கண்ணனுடைய புகழையும் ராமனுடைய புகழையும் பாடிக்கொண்டு எல்லா பிள்ளைகளும் நோன்பு நோக்கும் இடம் பாவைக்களத்துக்கு சென்று விட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இப்போ பகவானுடைய பெருமையை சொல்லி அதை பாடிக்கொண்டு பிள்ளைகள் போறாங்கிறத சொல்லிட்டு அடுத்தது விடிந்ததற்கான அடையாளத்தையும் சொல்றார். வெள்ளி எழுந்து, இங்கே வெள்ளி என்பது வெள்ளி கிரகம் சுக்கிரன் அந்த கிரகத்தை குறிக்கிறது. வெள்ளி எழுந்து சுக்கரோதயம் ஆகிவிட்டது, வெள்ளி கிரகம் முடித்து விட்டது, உதித்து விட்டது. வியாழம் உறங்கிற்று. வியாழம் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய கிரகம், குரு வியாழம் என்னும் கிரகம், அது உறங்கிற்று அஸ்தமித்து விட்டது. வானிலே சுக்ரோதயமானது, வியாழன் குரு என்னும் கிரகம் அஸ்தமித்து விட்டது. புள்ளும் சிலம்பின கான், புள் என்றால் பறவை, புள்ளும் பறவைகளும் கூட சிலம்பின என்றால் ஒலி எழுப்பின, விடியும் போது பறவைகள் எழுப்பும் ஒலி, புள்ளும் சிலம்பின கான் பறவைகள் கூட ஒலி எழுப்பிவிட்டன, கான் பார்த்துக்கொள். போதறி கண்ணினாய், போது என்றால் மலர்னு அர்த்தம், அரி என்றால் வண்டுன்னு அர்த்தம். போது அரினா பூவுக்குள் இருக்கும் வண்டு, போதறி கண்ணினாய்னா பூவுக்குள் இருக்கும் வண்டு போன்ற கண் கொண்டவளே. இந்த பெண்ணுடைய மேதிமையும்
இதழ் போல இருக்கான், உள்ளுக்குள்ளே இருக்கும் கருவிழி வண்டு போல இருக்கான். அப்போ போது அரி கண்ணினாய், போதாகிய பூவுக்குள்ளே இருக்கும் அரி வண்டு போன்ற கண்களை கொண்டவடே. இதைத்தான் உன் கண்கள் வண்டை உண்ணும் பூக்கள் என்பேன்னு இன்னைக்கு பாடுறா பாருங்க ஆண்டாள் என்று பாடியது. போது அரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. குடைந்துன்னா அழுந்தின்னு அர்த்தம். நீராடாதேனா அவ்வாறு நீராடாமல் படுத்துன்னு இருக்கியான்னு கேட்குறான். குடைந்து நீராடாதேனா நல்ல தண்ணீரில் அழுந்தி நீராடாமல் படுத்துன்னு இருக்கியான்னு கேட்குறான். இந்த குள்ள குளிர் என்ன, தினமும் இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு சிக்கலாக ஒன்று சொல்ல வேண்டியது. நேற்று வாசல் கடைன்னு ஒன்று வச்சு பிரச்சனை பண்ண, இன்னைக்கு குள்ள குளிரவா? குள்ள குளிர அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவாச்சான்பள்ளி வியாக்கியானத்தில் வவ்வல் இடும்படி நீராடணும்ன்ற. இப்போ நமக்கு அடுத்த பிரச்சனை வவ்வல் இடும்படினா என்ன? தமிழ் இலக்கியங்களில் வவ்வல் இடுதல்னா என்னென்னா ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும், டீத் சாட்டரிங் அப்படிம்பார்கள். டீத் சாட்டரிங், மார்கழி மாதம் குளிரில் காலை பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு குளிர்ந்த தண்ணீரில் இறங்கி நீராடினோம்னா அந்த குளிரில் மேல் வரிசை பொருளும் கீழ் வரிசை பொருளும் கடை 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 கடன் அடிச்சுக்கும். அப்படி மேல் வரிசை பொருளும் கீழ் வரிசை பொருளும் வேகமாக மோதிக்கொள்கிறது, அதுக்கு தான் வவ்வல் இடுதல்னு பேர். குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னா மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிர்ந்த தண்ணீரில் நீராடுறதா எப்படி நீராடுறோம்னா அந்த மேல் பொருளும் கீழ் பொருளும் வேகமாக ஒன்றோடு ஒன்று அடித்து கொள்ளும்படி குளிர குள்ள குளிர அந்த மாதிரி குடைந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி நீராடாதே. அப்படி நீராடாமல், நீராடாதேனா நீராடாமல்னு அர்த்தம். அப்படி நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, பள்ளினா மெத்தைன்னு அர்த்தம், என்னமோ உன்னுடைய படுக்கையிலே கிடத்தியோ என சயனித்து கொண்டிருக்கிறாயா, அப்படி வந்து நீராடாமல் நீ மார்கழி மாசத்துல பள்ளி கிடத்தையோ படுக்கையிலே சயனித்திருக்கிறாயா? பாவாய், பாவை என்றால் பதுமை பொம்மைன்னு அர்த்தம். பாவாய், பதுமை போன்ற அழகிய பெண்ணே நீ நன்னாளால், இது ரொம்ப நல்ல நாள், பகவானை இன்னைக்கு அனுபவிக்கிறோமோ அது வாழ்க்கையில நல்ல நாள், நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏதோ எப்பாவாய். கள்ளம் தவிர்ந்து உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டுடு. எது கள்ளத்தனம்னா தனியா பகவானை வீட்டுக்குள்ள தியானிக்கிறியே அது கள்ளத்தனம். அதை விட்டு விட்டு கலந்து அடியார்களோடு கலந்து கோட்டியில சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து பகவானை அனுபவிக்கவா என்று 8வது தோழியை எழுப்புகிறாள். இது பதங்களை மட்டும் தனித்தனியே எடுத்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய முதல் டைமென்ஷன் அர்த்தம். ஆனா இப்ப 2வது டைமென்ஷன் முற்றிலும் வேறு கோணத்தில் வரப்போகிறது. பாசுரத்தின் விளக்க உரை, இப்போ இந்த பாசுரத்தினுடைய 2வது டைமென்ஷன். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இவர் ஆயர்பாடியிலேயே மிகச்சிறந்த கண்ணழகி. அந்த கண்ணழகியை எழுப்பும் விதமாகத்தான் இந்த பாசுரத்தை அருளுகிறார். உங்களுக்கு எல்லாம் ரிமைண்ட் பண்றதுக்காக சொல்றேன், நம்ம திருப்பாவையும் 3வது காட்சியில இருக்கோம். நம் 5 புலன்களின் உருவகங்களாக 5 பெண்களை ஆண்டாள் எழுப்பின் வரா இந்த 3வது காட்சியில. இப்ப இந்த பெண் மிகச்சிறந்த கண்ணழகி ஆயர்பாடியில். இவளை எழுப்பும்போது அவள் வீட்டை நோக்கி மற்ற தோழிகள் எல்லோரும் செல்கிறார்கள். இப்போ 499,997 ஒன்று கூடியாச்சு, அத்தனை பேரும் போறா. இவள் வீட்டுக்கு போகும் வழியில ஆண்டாள் கோட்டியில் உள்ள பெண்களுக்குள்ளேயே ஒரு கோட்டி பூசல் சர்ச்சை வந்து விட்டதாம். அவர்களுக்குள்ளேயே சர்ச்சை வந்ததா? அவள்னா நோன்பு நோக்கணும்னு எவ்வளோ பக்தியோட போறா, அவள் கூட சர்ச்சை வருமானா? இந்த இலங்கைங்கிற பேரை சொல்லிட்டா எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். என்ன சர்ச்சைனா, நேற்றைய பாசுரத்தில் சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொன்னா இல்லையா, அதில் தான் ஒரு பெரிய சர்ச்சை கோட்டி பூசல் வந்திருப்பான். ஏன்னா இந்த ஆண்டாள் கோட்டியில் இருந்தவாழ்லையே ஒரு சிலர் என்ன சொல்லிட்டா, அவள்லாம் தீவிர கிருஷ்ண பக்தைகள். அவள் சொன்னால என்னது இது, நம்ம ஊரில் நம்ம மண்ணின் மைந்தன் கண்ணுக்கினியான் கண்ணன் இருக்கான், அவன் தான் நம்ம ஊர் மைந்தன், கிருஷ்ணனோட சாம்ராஜ்யம் இந்த ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடியில் உட்காந்து திடீர்னு என்னமோ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கினியாந்து ராமனை பற்றி திடீர்னு பாடுகிறாள். எப்படி பாடலாம்? கண்ணுக்கினியவன் நம்ம கண்ணன், எங்கள் வீட்டு பிள்ளை கண்ணன் இருக்கும்போது எங்கேயோ திரேதாயுகத்தில் அயோத்தியில் அவதரித்த ராமனை பாடுவதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, அப்செக்ஷன் ஆகலாம். இதே ஆண்டாள் கோட்டி குழுவே இன்னொரு குழுவினர் அவர்கள் சொன்னார்களா, கிடையாது கிடையாது, ராமனைத்தான் பாடணும், ஏன்னா இந்த கண்ணன் வெறும் கண்ணுக்கினியான் தான், ராமன் தான் மனத்துக்கினியான், இவன் மனசை புண்படுத்திட்டு போயிடுவான் இந்த கிருஷ்ணன். ராமன் தான் குறிப்பிட்ட மனசுக்கு மருந்திட்டு ஆறுதல் சொல்வான், அதனால் ராமனைத்தான் பாட வேண்டும் என்று மற்றொரு சாரார். இப்படி ஒரு சாரார் கண்ணனை புகழ, மற்றொரு சாரார் ராமனை புகழ, அப்படி இவர்களுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை விவாதமெல்லாம் வந்திருக்கான். ஆனால் நம்ம உலகியல் விவாதத்தோடு ஒப்பிடக்கூடாது. இது ஒரு பக்தனுக்கு பகவானுடைய ஒரு வடிவத்தின் மேல் உள்ள ஒரு அபிமானத்தால் பேசுறது. இப்போ ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் உள்ளவாழ்னா அப்படிதான் அவாவா பெருமாள் வசதியாக
இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாட கேட்டால் எங்கள் ரங்கநாதனை போல உண்டா பதின்மற்பாடும் பெருமாள் அவர் தான் 108 திவ்ய தேசத்துக்கும் நாங்கள் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் பெரிய பெருமாள் நம்ம பெருமாளை போல வருமானு ஸ்ரீரங்கத்துக்காராக சொல்லுவார். கும்பகோணத்தில் நம்மளை கேட்டால் நாம என்ன சொல்லுவோம், ஆறாவது முதாழ்வான் பாசுரங்களை மீட்டு கொடுத்ததுனால தான் ஸ்ரீரங்கமும் திவ்ய தேசம்ங்கிற ஸ்தானத்தை பெற்றது. இவர் பாசுரம் பெற்று கொடுக்கலன்னா ஸ்ரீரங்க திவ்ய தேசமே கிடையாது. அதனால் எங்கள் பெருமாள் தான் வசதின்னு நாம சொல்லுவோம். இது அவரவர் பகவான் மேலே உள்ள ஒரு அபிமானத்தால் சொல்கிறது தானே ஒழிய ரங்கநாதனும் நாராயணன் தான் ஆறாவது முதாழ்வானும் நாராயணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா யூஎஸ்ஏல டாக்டர் சித்ரா மாதவன் ஒரு ஆன்காலஜிஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்க என்னுடைய ரொம்ப ஃபேன். அவங்களுக்கும் எனக்கும் இடையில இப்படி ஒரு விவாதம் அடிக்கடி வரும். அவங்க ரங்கநாதனுடைய தீவிர பக்தை, நமக்கு முதல்ல இப்படியும் நம்ம நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் நிறையூர் நம்பி தான், அவங்களுக்கும் எனக்கும் அடிக்கடி விவாதம் வரும். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு முதல் சுவர் கட்டி கொடுத்தார், நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாளுக்கு சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு ரெண்டு மடல் பாடி கொடுத்தார். ஆஞ்சலோ எங்கள் பெருமாளுக்கு தான் ரெண்டு மடல் பாடினார் ஆழ்வார், எங்கள் நாச்சியார் கோவில் நிறையூர் நம்பி தான் திருமங்கை ஆழ்வாருக்கு ஃபேவரேட் நம்பர். அவங்க அதெல்லாம் கிடையாது, மதில் சுவர் கட்டி கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். மடல் எத்தனை பேருக்கு தெரியும், மதில் தானே எல்லோருக்கும் தெரிகிறது. அதனால் ரங்கநாதன்ட தான் திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப ஈடுபாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் கடைசி அவங்க சொன்னேன், எல்லாம் மதில் கேட்கறீங்க எல்லாம் ஒரு குரான் கேட்டோம், எங்கள் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் மட்டும் திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் தோழ சங்கச்சக்கர குறி கொடுக்கலன்னா அவர் வைஷ்ணவராகவே ஆகியிருக்க மாட்டார். அவரை வைஷ்ணவராக்கி ஆழ்வாராக்கி பின்னாடி மதுரெல்லாம் கட்ட வச்சதெல்லாம் எங்கள் நாச்சியார் கோவில் சீனிவாசன் தான். அதனால தான் ரங்கநாதனுக்கு 50 பாட்டு தான் பாடினார், நாச்சியார் கோவில் சீனிவாசனுக்கு 100 பாட்டு பாடினார் திருமங்கை ஆழ்வார். எங்கள் பெருமாள் தான் வசதின்னு சொல்லுவேன். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி விவாதம் பண்ணுறோங்கிறதுனால அவர்களுக்கும் எனக்கும் சண்டைன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு ரங்கநாதனை பிடிக்காது அவங்களுக்கு சீனிவாசனை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அது அவரவருக்கு அவரவரும் பெருமாள் ஒரு அபிமானம், அதனால் பேசிக்கொள்ளக்கூடியது. அந்த மாதிரி இந்த பெண் கோபிகைகளுக்கு கூட ஒரு சாரா இருக்கு, ராமனை விட கண்ணன்ற ஈடுபாடு அதிகம். மற்றொரு சாரா இருக்கு, கண்ணனை விட ராமன்ற ஈடுபாடு அதிகம். அதனால ராமனா கண்ணனா ராமனா கண்ணனான்னு ஒரே கோட்டி பூசலாக எடுத்து அண்டாள் பார்த்தா இது என்னடா இது, நம்ம அடுத்த பெண்ணை எழுப்பலான்னு பார்த்தா இவாளுக்குள்ளேயே கோல்டி பூசலை வந்துருத்தேன். அதனால ஆண்டாள் என்ன பண்ணா இந்த கோல்டி பூசலை முதல்ல சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை எழுப்புவோம்னு சொல்லி இந்த பாசுரத்தின் முதல் 1.5 வரிகளில் இந்த கோல்டி பூசலை சமாதானப்படுத்துறா. பாட்டை நன்றாக கவனியுங்கள், புள்ளின் வாய் கிண்டானை, அந்த பகாசுரன் என்னும் கொக்கு அசுரனுடைய வாயை கிழித்து கொன்ற கண்ணனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை, பொல்லாத அரக்கன் ராவணனை வதைத்த ராமபிரானும் இருவரும் ஒருவரேங்கிறத முதல்ல 1.5 வரிகளில் காட்டுகிறார். அதுக்கப்புறம் மீதமுள்ள 6.5 வரிகளால் தான் அந்த பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதனால முதல்ல இந்த கோழ்த்தி பூசலை சமாதானப்படுத்துறாங்க. வரணுமா, கண்ணனும் நாராயணன் தான் ராமனும் நாராயணன் தான், ஒரே நாராயணன் வெவ்வேறு அவதாரங்கள் எடுக்கிறான். அவன் திரேதாயுகத்தில் தசரதனுடைய மகனாக திருவவதாரம் பண்ணலாம், அது ராமாவதாரம். அதே பெருமாள் இப்போ துவாபர யுகத்தில் நந்தகோபன் மகனாக ஆயர்பாடிக்கு வந்திருக்கான், அது அவதரித்தது மதுராத வசுதேவர் மகனாக அவதரித்திருக்கலாம். இப்போ இவ கோபிகைகளாக பாடுவதா நந்தகோபன் குமரனாக நம்ம ஆயர்பாடிக்கு வந்திருக்கான். அப்போ அன்று தசரதன் மகனாக வந்தவனும் இன்று நந்தகோபன் மகனாக வந்தவனும் இருவரும் ஒரே திருமால் தான். ராமன் கண்ணன் வடிவம் வெவ்வேறாக இருக்கலாம், உள்ள இருக்க பெருமாள் ஒருத்தர் தானே. இப்போ ஒரு பெண்ணுடைய கணவர் எப்போதும் பச்சை சட்டையே போட்டிருப்பார், ஒரு நாள் அவர் நீல சட்டை போட்டுன்னு வந்துட்டார், அதுக்காக இவளோட கணவன் இல்லைன்னு ஆயிடுவாரா? பச்சை சட்டையோ நீல சட்டையோ சிவப்பு சட்டையோ சட்டை எது போட்டாலும் உள்ளிருக்கும் மனிதன் அவர் தான். ராமனோ கண்ணனோ என்ன வடிவம் எடுத்துக்கொண்டாலும் உள்ளிருக்கும் நாராயணன் ஒருவனே. அப்போ புள்ளின் வாய் கிண்ட கண்ணனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கிடைந்த ராமனும் இருவரும் ஒருவரேங்கிறத முதல்ல சொல்லி இந்த 1.5 வரிகளால் இந்த பெண்களை சமாதானப்படுத்திட்டு மேலே அடுத்த 6.5 வரிகளாலே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் தனியாக கண்ணனை தியானித்துக் கொண்டிருக்கும் அந்த கண்ணடியை எழுப்பும் விதமாக இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறாள் ஆண்டாள். இப்போ உங்கள் மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள், காட்சி தெரிகிறது. ஆயர்பாடியின் கண்ணழகி தனியாக கண்ணனை தியானித்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்திலே சயனித்திருக்க வெளியே ஆண்டாள் கோட்டி பூசனையும் சமாதானப்படுத்தி அந்த பெண்ணையும் எழுப்பும் விதமாக பாசுரத்தை அருளுகிறாள். 2வது டைமென்ஷன், புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்பது பாசுரம்.
முதல்ல கண்ணனுடைய பெருமையை சொல்றா, அடுத்து ராமன் பெருமையை சொல்றா, சொல்லி இருவரும் ஒருவருங்கிறத காட்டுறான். அதனால கண்ணன் பெருமையிலே தொடங்குகிறாள். புள்ளின் வாய் கீட்டானை, புள் என்றால் பறவை, கொக்கு என்னும் பறவை வடிவிலே கம்சன் அனுப்பி வைத்த அசுரன் பகாசுரன் என்பவர். அந்த பகாசுரனை கண்ணனை விழுங்கி சாப்பிடுன்னு சொல்லி கம்சன் அனுப்பி வச்சிருந்தான். கண்ணன் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்கான், பகாசுரன் வந்தான், கண்ண பிராணியை விழுங்கிட்டான். கண்ணன் பகாசுரனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டான். வயிற்றுக்குள் போன கண்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய திருமேனி வெப்பத்தை அதிகரிச்சான். கண்ணனுடைய வெப்பம் அந்த ஹீட் அதிகரித்தவாறே பகாசுரனால் தாங்க முடியல. நமக்கு எப்படி அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அதுவும் இன்னொருத்தர் நன்னா இருந்தால் உடனே வந்துடுறதோ, அந்த மாதிரி கண்ணபிரான் உள்ளே போனதாலே இந்த பகாசுரனுக்கு ஒரே எரிய ஆரம்பிச்சுடுச்சு. கண்ணபிரான் அவருடைய வெப்பத்தை அதிகரிச்சிட்டான். ஒரு லெவலுக்கு மேலே பகாசுரனால் கண்ணனை உள்ளே வச்சுக்க முடியல, அது சூடு தாங்கலை. அதனால் வெளியே கண்ணனை உமிழ்ந்து விட்டான். கண்ணன் வெளியில் வந்து உமிழ்ந்துட்டான். வெளியில் வந்த கண்ணனை மீண்டும் விழுங்க போறேன்னு பகாசுரன் கொத்த போனான் தன்னுடைய அழகால. அப்போ கண்ணன் என்ன பண்ணான், அந்த மேல் அழகு கீழ் அழகு ரெண்டு அழகையும் பிடித்து கொண்டான். இது அப்படியே சுக பிரம்மம் பாகவதத்தில் வர்ணிக்கிறார். தமாபதன் தம்ச நிகிருத்திய துண்டயோகோ தோர்பியாம்பகம் கம்சசகம் சதாம்பதிஹி பஷ்யத்சு பாலேஷு ததார லீலையா முதாவகோ வாரணவத்திவௌகசாம் என்று ஸ்லோகம். என்ன பண்ணானா கண்ணன், அவனுடைய மேலழகு கீழழகு ரெண்டையும் தன்னுடைய இரண்டு திருத்தோள்களின் வலிமையோடு ரெண்டு கைகளாலே பற்றி கொண்டான். பற்றி கொண்டு இரண்டாவது முறை தன்னை விழுக பார்த்த அந்த பகாசுரனுடைய ரெண்டு அழகையும் அப்படியே விலக்கி கொண்டே போனான். மேலழகு கீழழகு ரெண்டையும் அப்படி விலக்கினா என்ன ஆகும், வாய் கிழிந்து விடும். அதைத்தான் புள்ளின் வாய் கீண்டானை, கீண்டான கிழித்தான் இருக்கும். புள்ளின் வாய் கீண்டானை, அவனுடைய வாயை கிழித்து அந்த பகாசுரனை அழித்தான் கண்ணபிரான். இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி, கண்ணன் எதுக்கு முதல்ல அவன் வயதுக்குள்ள போய் அதுக்கப்புறம் வெளியில வந்து அதுக்கப்புறம் வாயை கழிக்கணும்? இது முதல் தடவையே கழிச்சிருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே ஒரு கொக்கு பிடிக்கிற கதை பார்த்தோமே, கொக்கை எப்படி பிடிக்கணும்னா முதல்ல கொக்கை பிடிச்சி அது தரல வெண்ணையை வச்சு அப்புறம் அழுங்காமல் வெயில் எடுத்து அதுக்கப்புறம் வெண்ணெய் கரைஞ்சி நெய்யாகி கொக்கோட பார்வை மறைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் பிடிக்கணும். அதுக்கு ஆரம்பத்திலே அவன் கொக்கை பிடிச்சிட்டு போயிடுவான். அதே மாதிரி இது என்ன, கொக்கோட வாய்ப்புள்ளே போய் வயத்துக்குள்ளே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வந்து மீண்டும் குளிக்கும் போது வாயை குளிக்கிறதா? முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. என்ன நம்முடைய ஆச்சாரியர்கள் கொண்டாடுறா, கண்ணன் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. என்னன்னா கடினமான பொருளாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கிழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பகாசுரனுடைய உடல் இருக்கே ரொம்ப கரண பொருளாக கடினமாக இருந்ததான். பகவானுக்கு எல்லாம் எழுதினாலும் இப்போ லீலை பண்ணுறா இல்லையா? அதனால கண்ணன் என்ன பண்ணா, ரொம்ப கடினமான பொருள்னா முதல்ல கொஞ்சம் சூடு பண்ணிப்பாள். அதை சூடு பண்ணிட்டா அது மிருதுவாயிடும், ஈஸியாகிடும், ஈஸியாக கழிச்சுடலாம். அதனால கண்ணன் என்ன பண்ணா, இவன் ரொம்ப கடினமாக இருக்கான், கரண பொருளாக இருக்கான், ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது, ஸ்மார்ட் ஒர்க்காக கழிச்சுடணும். அதனால என்ன பண்ணா, உள்ளே போகிற மாதிரி போய் தன் திருமேனி வெப்பத்தை அதிகரித்தான். இவன் சூடு பண்ண அந்த பகாசுரனுடைய கரண முரடான உடல் ரொம்ப மிருதுவாயிடுது. மிருதுவாயிடுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்தான் கண்ணன். மறுபடியும் அவன் விழுக்க பார்த்தான். இப்போ தான் மிருதுவாயிடுத்தோ இல்லையோ, ஸ்ட்ரெயினே இல்லாமல் கிழித்து புள்ளின் வாய் கீண்டானை, அப்படி அவன் வாயை கிழித்து அவனை வதைத்து விட்டான் கண்ணனை. இப்போ அந்த கண்ணனும் ஸ்ரீராமனும் ஒருவரேங்கிறத காட்டுறான். அதான் பொல்லா அரக்கனை கிழி கடைத்தானை, பொல்லாத அரக்கன் ராவணன். ஏன்னா எத்தனை அடியார்களை துன்புறுத்தினான், பிராட்டியையே அபகரித்து கொண்டு போய் சிறை வைத்தான். அதுவும் ஒரு ஜெகன்மாதாட்ட என்ன பேச்சு பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசினான். என் ஆசை கேட்கணும்னு ஒரு ஜெகன்மாதாவை போய் கேட்கலாமா, அதை கேட்டான். அது மட்டுமா, எத்தனை முனிவர்கள் ரிஷிகள் அவர்களையெல்லாம் துன்புறுத்தினான், அனுமானை தாக்கினான், ஜட்டாயுவை கொன்றான். இப்படி எத்தனை எத்தனை பொல்லாத்தனம், எத்தனை எத்தனை கொடுமைகள் செய்தான் அந்த பொல்லா அரக்கன், கொடிய அரக்கனாகிய அந்த ராவணனை கிள்ளி கடைந்தானை. கிள்ளுதல் தான் வித் ஈஸ், எந்த கஷ்டமுமே இல்லாமல் சிரமமே இல்லாமல் அனாயாசமாக செய்தான். அதாவது இந்த கிள்ளுதல்ங்கிறது எது சொல்லுவான்னா, செடியிலேருந்து பூ பறிக்கிறது. ஒரு பூவை கொய்வது போல ராவணனுடைய தலையை கொய்து எடுத்து விட்டான் ராமபிரான். அதை தான் கிள்ளி என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். நான் சொன்னார் பூமியை எல்லாம் ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடலி எதற்கு. பூப்பறிக்கிறதுக்கு கோடலி தேவையில்லை, கையால் கிள்ளிடலாம். அது போல ஒரு கோடலியோ ஆயுதமோ தேவைப்படாதபடி கையால கிள்ளி எறிவது போல அந்த ராவணனை கிள்ளி கடைந்தானை. கடைந்தான்னா அடியோடு மொத்தமாக வேறு எடுத்தான் இருப்போம். அந்த மொத்தமாக இலங்கையில் உள்ள மொத்த அரக்கர் குலம் யாரெல்லாம் தீங்கிழைத்து வந்தார்களோ, விபீஷ்ணன் உள்ளிட்ட நல்லவர்களை வாழ்வித்தான், தீய அரக்கர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ மொத்தமாக வேறு இருக்கும்படியாக கிள்ளி கடைந்தான். அப்போ புள்ளின் வாய் கிண்ட கண்ணனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்த ராமனும் இருவரும் ஒருவரே தான்.
இங்கே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ராமன் ராவணனை கிள்ளி கடைந்த மாதிரி தெரியலையே ராமாயணத்தில். வால்மீகி ராமாயணத்தை நன்றாக நோக்கினால் ராமராவண யுத்தம் 7 நாட்கள் நடைபெற்றது. அந்த 7 நாட்களும் டே அண்ட் நைட்டு, பகலிலும் யுத்தம் உண்டு இரவிலும் யுத்தம் உண்டு, அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா ராவணன் போட்டி எல்லாரும் அரக்கர்கள், அவளுக்கு இரவல பலம், அதனால இரவிலும் போர் புரிவார்கள். மகாபாரதம் 18 நாள் நடந்தாலும் பகலில் மட்டும்தான் போரும். 9 to 5 இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்கிறது பாருங்க, இந்தியா சவுத் ஆப்ரிக்கா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் வாஷ்ட் அவுட்டு. இந்தியா சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுனா அந்த கண்ட்ரியில் என்ன டைமோ 9 மணிக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாட வருவான், 5 மணிக்கு முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி போயிடுவான். அந்த மாதிரி தான் மகாபாரத போரே 9 மணிக்கு போர்க்களத்துக்கு வருவார்கள், சாயந்தரம் 5:30 to 6 மணிக்கு இருக்கிறதுனா போரை முடித்து கொண்டு சென்று விடுவார்கள். அந்த காலத்தில் யுத்தமே ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் நடந்தது, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸே யுத்தம் மாதிரி நடந்துருக்குது. ஏன்னா அந்த 5-6 மணிக்கு யுத்தம் முடிஞ்சு போயாச்சுன்னா அவர் அவர் கேம்ப்ல எல்லாரும் நண்பர்கள், அவ்வளோ பேசிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் யுத்தங்கிறதே. அதுவும் ஒரு சாஸ்திரம், ஒரு விதி என்று வைத்து அந்த விதிப்படி மாலை கொண்டு வரை போரிடுவார்கள். அதுக்கப்புறம் அவ்வளோ கேம்புக்கு போயாச்சுன்னா போரிடக்கூடாது என்பது சாஸ்திரம். ஆனால் அரக்கர்கள் இதெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள், அதனால் இரவு நேரம் எல்லா நேரத்திலையும் தாக்கினார்கள். 7 நாட்கள் காலையிலும் சரி மாலையும் சரி இரவும் சரி எல்லா வேளையும் இந்த ராவணன் கோட்டி அரக்கர்கள் சண்டை போட்டால் அவளை எதிர்த்து ராமபிரான் கட்டப்பட்டு வானர சேனையை வச்சுட்டு போரிட்டு ராவணன் தான் அவ்வளோ கட்டங்களை கடந்து அழிச்சிருக்கான். அதுலேயும் 2 முறை, ஒரு முறை இந்திரஜித்தனுடைய நாகாஸ்திரம், மறுமுறை இந்திரஜித்தனுடைய பிரம்மாஸ்திரம், அதில் மொத்த வானர சேனையும் கட்டுண்டு கீழே விழுந்தது. நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு விழுந்தபோது கருடன் வந்து அவர்களை மீட்டார். பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டு விழுந்தபோது ஆஞ்சநேயர் அந்த மலையை ஔஷதி மலை என்று சொல்வார்கள், நாம் பொதுவாக சஞ்சீவி மலைன்னு பேர் வச்சுட்டோம் அதுக்கு. அந்த மலையில் உள்ள 4 மூலிகைகளில் சஞ்சீவகரணின்னு ஒரு மூலிகை இருக்கு. சஞ்சீவகரணி, விசல்யகரணி, சந்தானகரணி, சாபரண்யகரணின்னு 4 மூலிகைகள் கொண்ட ஔஷதி மலை அது. அது ஔஷதி மலை, மருந்து மலைன்னு தான் பேர். அந்த மலையை அனுமான் கொண்டு வந்து காப்பாற்றினார். அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பட் கிள்ளி கலைந்தான்னு பாடலாம் ஆண்டார் பொருத்துமா, கிள்ளி கலைந்தாங்கிறது சரியா ராமனுக்கு புரிந்தல. அதனால ஒரு தன்னை சொன்னார், இது நரசிம்மனுக்கு தான் பொருத்தம். பொல்ல அரக்கனை கிள்ளி கடைந்தான், கிள்ளி கடைதான்னா நகத்தால கிள்ளி எரிக்கிறது. ஏன்னா பூ பறிக்கிறது ஓமே சொன்னோம் இல்லையா, பூ எப்படி பறிக்கிறோம், நகத்தால கிள்ளி எடுத்துடுறோம். நரசிம்மர் தான் தன்னுடைய நகங்களையே ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இரண்யகசிப்பூவை மொத்தமாக கிழித்து எடுத்தார். அதனால கிள்ளி கடைந்தான், ஒரு நொடியில கிள்ளி கடைந்தார். ஏன்னா நரசிம்மாவதாரங்கிறதே ரொம்ப ஃபாஸ்ட்டு, இது ராமனோட டெஸ்ட் மேட்ச் மாதிரி பண்ணியிருக்கலாம், நரசிம்மர் T20 மேட்ச் மாதிரி. அவர் எப்போ வந்தார் எப்போ போனார், கண் மூடி கண் இமைப்பதற்குள்ளே தூணை பழந்து கொண்டு அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணி கொண்டே இரணியனை வதைத்தார், இரணியனை வதைத்து கொண்டே பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு அப்படியே அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு போயிட்டார். அந்த வேகம் நரசிம்மர்கிட்ட பார்க்குறோம். அப்போ அவர் கிள்ளி கலைந்தான்னா ஆமாம், ஒரு நொடியில் கிள்ளி கலைந்தார், நரசிம்மருக்கு தானே பொருத்தம். அதான் இல்லை, ஏன்னா கிள்ளி கலைந்தாங்கிறது நரசிம்மருக்கு பொருந்தும், கிள்ளி எரிஞ்சாருங்கிறது. பொல்லா அரக்கங்கிறது இரணியனுக்கு பொருந்தாது. ஏன் அவ்வளோ நல்லவன் ஆவன், இல்லை இல்லை அவன் பொல்லாதவன், பொல்லாங்கிறது அவனுக்கு பொருந்தும், பொல்லா அரக்கன்னு இருக்கு. பொல்லா அரக்கன் என்பது இரணியனுக்கு பொருந்தாது, ஏன்னா அவன் அசுரன், அவன் அரக்கன் கிடையாது. இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ல 2 குழுக்கள் இருக்கு, ஒருத்தர் அசுரர் மற்றொருவர் அரக்கர். இந்த அசுரர்கள்ங்கிறவா யாருன்னா கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த பிள்ளைகள். வடமொழியில அசுரர்கள் பேர், தமிழிலே அவர்களை அவுணன் என்று குறிப்பிடுவார்கள். அவுணன் என்ற வார்த்தை அசுரர், தூய தமிழ் வார்த்தை. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் என்று திருப்பாணாழ்வார் பாசுரம். தூய தமிழில் அசுரனை சொல்லணும்னா அவுணன் என்று சொல்ல வேண்டும், அதுவும் ஆழ்வார்கள் தான் நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்துருக்கா. நம்ம பொதுவாக அசுரன் அசுரன் சொல்லணும், சம்ஸ்கிருத வார்த்தை. அசுரனை தமிழில் சொல்லணும்னா அவுணன் என்று சொல்ல வேண்டும். இந்த கோட்டி யாருன்னா இவர்கள் கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த மகன்கள். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன், இவா வழியில் வந்தவள்ல மகாபலி சக்கரவர்த்தி என இப்படி இந்த பரம்பரையில் வந்தவர்களுக்கெல்லாம் அசுரர்கள் அவுணர்கள் என்று பெயர். ராவணன் கும்பகர்ணன் இவாழ்லாம் இருக்காளே இவர்களுக்கு அரக்கர்கள்னு பேர். அரக்கன் என்பது தமிழ் வார்த்தை, இவர்களுக்கு வடமொழியில் ராட்சசர் என்று பெயர். இவர்கள் ஹேதி பிரகேதி இவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள். ராட்சசன்னா டெமனிக் பீயிங்னு அர்த்தம், ரொம்ப ஒரு குரூரமான ஒரு செயல்பாட்டோடு குரூரமான வடிவத்தோடு இருக்கக்கூடிய டெமனிக் பீயிங்ஸ், அவர்களுக்கு ராட்சசர்னு பேர். அப்போ ராவணன் கும்பகர்ணன் இவர்கள்னா ராட்சசர் என்று வடமொழியிலே அழைக்கக்கூடிய அரக்கர் கோட்டியைச் சேர்ந்தவர்கள்.
இரண்யகசிபு இரண்யாட்சன் இவர்கள் எல்லோரும் அசுரர் என்று வடமொழியிலே அழைக்கக்கூடிய அவுணங்கிற கோட்டியைச் சேர்ந்தவர்கள். இந்த பாட்டு பொல்லா அவுணனை கிள்ளி கடைந்தானேன்னு இருந்தா அப்போ பொல்லா அவுணன் இரணியன், அவனும் பொல்லாதவன் தான், எத்தனை பேருக்கு தீங்கிழைத்தான் பொல்லா அவுணன், அவனை கிள்ளி கடைந்தான் நரசிம்மன்னு சொல்லலாம். ஆனா பாட்டு எப்படி இருக்குன்னா பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானே, அப்போ பொல்லாத அரக்கன்னா சந்தேகமே கிடையாது, ராட்சச குலத்துல இருக்கிறது கூட ரொம்ப பொல்லாதவன் ராவணன் தான், மாற்று கருத்தே இல்லை. அப்போ பொல்லா அரக்கன் ராவணன், அப்போ அதுல எந்த மாற்றமும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கிள்ளிக்கடைந்தானே தான் கொஞ்சம் ரூம் பண்ணணும். கிள்ளிக்கடைந்தான் ராமன் சொல்லியிருக்காள், அவர் பாவம் ஒரு மனித சுபாவத்தை அனுசரித்து, ஏன்னா பகவான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல கிள்ளி எரியலாங்கிறது தெரியும், ஆனால் மனித சுபாவத்தை அனுசரித்து 7 நாட்கள் ராப்பகலா சண்டை போட்டு அதை ராவணனை அழிச்சிருந்தான், அத்த போய் கிள்ளிக்கடைந்தான்னு சொல்லலாம். அப்படின்னா ராமன் நினைத்தால் ராவணனை கிள்ளி கடைந்திருப்பான், இத ராமனே சொல்கிறார். யுத்த காண்டத்துல ஒரு ஸ்லோகம் வருகிறது, எந்த இடம்னா விபீஷணன் ராமபிரான்ட்ட வந்து சரணாகதி பண்றான், அப்போ ராமன் அவனை ஏற்றுக்கொள்வதுன்னு முடிவெடுத்துடுறான். அப்போ சுக்ரீவன், அவனுக்கு விபீஷணன் மேல சந்தேகம், அதாவது சுக்ரீவனுக்கு இந்த தீய குணம் நாம எடுத்துக்க கூடாது, இது அபயப்பிரதான சாரத்துல தேசிகன் காட்டுறார், சுக்ரீவனுக்கு ராமன் மேல பரிவு அதிகமா இருக்கு, இந்த விபீஷணன் அரக்கன் ராவணனுடைய தம்பிங்கிறானே, ஒருவேளை அவனால் ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருத்துனா என்ன பண்றதுன்னு அந்த ஒரு ராமன் மேல உள்ள பரிவனால சுக்ரீவன் என்ன சொன்னான், இல்ல இல்ல அவனை ஏத்துக்க கூடாது, இந்த விபீஷ்ணனை ஏத்துக்காதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான் சுக்ரீவன், ஆனால் ராமன் சொல்றான் இல்ல சரணம்னு யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டே தீர்வேன், நல்லவனோ கெட்டவனோ, ஏன் உண்மையாவே சரணம்னு சொல்றானோ வாய் வார்த்தையா சொல்றானோ, எப்படி இருந்தாலும் சரணம்னு வந்தவன நான் ஏத்துட்டே தீர்வேன்டா ராமன். கடைசியா சுக்ரீவன் என்ன சொன்னா, ராமா நீ அப்படி ஒரு முடிவெடுக்கும் பட்சத்தில் இவனை நீ ஏற்பதுன்னு முடிவெடுத்துட்டேன்னா நான் வாக் அவுட் பண்றேன், என்னுடைய வானர சேனையை மொத்தமாக நான் அழைத்து கொண்டு நான் போயிடுறேன்னா. ராமன் சொன்னான் நீ போனாலும் பரவாயில்லை, வந்தவனை நான் கைவிட்டு விட மாட்டேன்னா. சுக்ரீவன் கேட்டான் நான் வானர சேனையெல்லாம் அழிச்சு போயிட்டா அப்புறம் நீ எப்படி ராவணனை வீழ்த்துவாயின்னு கேட்டான். அப்ப ராமன் சொன்ன ஸ்லோகம் இது, வால்மீகி ஸ்லோகம், பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குல் யக்ரேன தான் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வரா. சுக்ரீவா ராவணனை வீழ்த்துவதற்கு இந்த வானர சேனை எனக்கு தேவையில்லை, ஏன் ராவணன் மட்டும் கிடையாது பிசாச்சான் இந்த உலகில் உள்ள மொத்த பிசாசுகள், தானவான் உலகில் உள்ள மொத்த அசுரர்கள், யக்ஷான் யக்ஷர்கள், ராட்சசான் ராட்சசன்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள், அத்தனை பேரையும் அங்குலி அக்ரேன, அங்குலினா விரல்னு அர்த்தம், அங்குலி அக்ரேன விரல் முனியில் உள்ள நகத்தாலே, அங்குலி அக்ரேன என்னுடைய நகத்தாலே தான் ஹன்யான் அத்தனை பேரையும் நான் கிள்ளி எறிந்து விடுவேன். இச்சன் ஹரிகணேஸ்வரா நான் மட்டும் நினைத்தேன், ராமன் சொல்றான் நான் மட்டும் நினைத்தால் உன்னுடைய இந்த சேனையின் உதவியோ வானர சேனையோ எதுவுமே தேவையில்லை, என்னுடைய நகத்தின் நுனியாலே இந்த மொத்த உலகில் உள்ள எல்லா தீய சக்திகள், இந்த ராவணன் தலைமையில் உள்ள அரக்கர் மட்டும் இல்ல, இந்த பிசாசு அசுரர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள்னு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் சேர்த்து என்னுடைய நகத்தின் நுனியாலே கீழ்ச்சி எழுந்திருவேன், இந்த சேனைங்கிறது எனக்கு தேவையில்லை, அப்புறம் எதுக்கு எங்களை கூட்டுன்னு வந்தேன்னு கேட்டான் சுக்ரீவன். ராமன் சொன்னான் அதுவா பெரிய சேனையை பார்த்தாவது பயந்து ராவணன் திருந்துவானான்னு பாக்குறதுக்கு தான் உங்களை அழிச்சுட்டு வந்தேன், ஏன்னா ராமன் ராவணனை அழிக்கணும்னா தனி ஒருத்தனா போய் அழிச்சுட்டு வந்துருவான், ஆனா ராமன் திருவுள்ளும் திருந்தத்துக்கு ராவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு பெரிய படையோட ராமன் போனான்னா அடனா பெரிய படையா வந்திருக்கேன் நம்மளால எதிர்த்து போரிட முடியுமோன்னு பயந்து அந்த பயத்திலேயாவது ராவணன் மனம் திருந்தி சீதையை ஒப்படைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஏன்னா பெரிய படையோட போனா அவர் பெரிய வீரர் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ நிறைய கூட்டம் இருந்தா நல்ல உபன்யாசம், கூட்டம் கம்மியா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய படையோட போனா பெரிய வீரன், சின்ன படையோட போனா சின்ன வீரன் அப்படின்னு ஒரு உலகத்தில் ஒரு அபிப்பிராயம் ஒன்று நிலவுகிறது. அதை அனுசரித்து ராமன் என்ன பண்ணான்னா சரி ஒரு பெரிய படையோட போவோம், பெரிய வானர சேனை வந்தாலாவது பயந்து ராவணன் திருந்துவானா திருத்தி சீதையை ஒப்படைப்பானா அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அதுக்குதான் அவனை அழிச்சுட்டு வந்தேன் ஒழிய அவனை என்னுடைய நகத்தால் கிள்ளி எறிவது எனக்கு பெரிய விஷயமே இல்லைங்கிறான் ராமன். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குல் யக்ரேன தான் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வரா. இதை நரசிம்ம அவதாரத்தை திருவுள்ளத்தில் கொண்டு ராமன் சொல்லியிருக்கான். ஏன்னா இந்த ராவணங்கிறவன் யாரு, வைகுண்டத்திலே ஜெயன் விஜயன் ரெண்டு காவலாளிகள், அவர்களுக்கு சனத்குமாரர்கள் பூமியிலே 3 முறை பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார்கள். அந்த சாபத்தின் விளைவாக ஜெயன் விஜயன் முதல்ல ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனாக பிறந்தார்கள்,
அடுத்து ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள், அடுத்து சிசுபாலன் தந்தவக்திரனாக பிறந்தார்கள். அப்போ முன் பிறவியில யார் இரணியனா பிறந்தானோ அவன் தான் இப்ப ராவணனா வந்திருக்கான், இரண்யாட்சன் தான் இப்ப கும்பகர்ணனா வந்திருக்கான். அதனால ராமன் சொல்றான், நான் சுக்ரீவன் அன்று இவன் தான் இரணியனா வந்தான், நான் நரசிம்மனா வந்து நகத்தால கிள்ளி எறிந்தேன், போன அவதாரத்துல நரசிம்மனா வந்து இரணியனை கிள்ளி எறிஞ்ச எனக்கு இப்ப அடையாளி இப்போ ராவணனா வந்திருக்கான்னா இந்த ராகவ சிம்மனான ராமபிரானுக்கு அவனை கிள்ளி எறிவதுங்கிறது பெரிய விஷயமே இல்லையா? போன அவதாரத்துல என்ன பண்ணேனோ அப்படியே ரிப்பீட்டு, வந்தான் அழித்தான் முடித்தான் ரிப்பீட்டு, வந்தான் அழித்தான் முடித்தான் ரிப்பீட்டு, அப்படித்தானே ஒரு ரிப்பீட்டு இல்லை, டைம் லூப் வருது இல்லையா? அதே டைம் லூப் தான், வந்தான் அழித்தான் முடித்தான் ரிப்பீட், அவ்வளோதான் போட்டு முடிச்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவன் அழிக்கிறதுங்கிறது எனக்கு என்ன பெரிய விஷயம், ஏதோ திருந்துவானான்னு பார்க்கறதுக்கு தான் உன் சேனையை அழிச்சுன்னு வந்தேன் ராமன் சொல்கிறான். இதை கருத்தில் கொண்டு தான் கம்பர் இரணியவதை படலம்னு கம்பராமாயணத்தில் வச்சார். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் இரணியவதை படலம் கிடையாது, கம்பர் எங்கேயோ புதுசாக வச்சாரானா புதுசாக வைக்கல, ராமனே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். போன அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் கிள்ளி இருக்க எனக்கு, இந்த அவதாரத்தில் திருப்பி இந்த ராவணனை கிள்ளி இருப்பது பெரிய விஷயமானு சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான். இதை கம்பர் டெவலப் பண்ணி விபீஷ்ணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்வதாக, முன்பு நரசிம்மனாக வந்தவன் தான் இப்போது ராமனாக வந்திருக்கிறான், அப்போ உன்னை அழிப்பதுங்கிறது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை என்று விபீஷ்ணன் அறிவுரை சொல்வதாக இன்னும் விரிவாகும். கம்பராமாயணத்தில் இரணியவதை படலங்கிறது அவ்வளோ வசதி, கம்பருடைய அந்த கவித்திறன் அதற்கு மிகச்சிறந்த சான்று என்னன்னா இரணியவதை படலம். அவ்வளோ அற்புதமாக அந்த நரசிம்ம அவதார சரித்திரத்தை, பிரகலாத சரித்திரத்தை கம்பர் பாடி கொடுத்தார். அதனால அவர் எந்த பிரமாணமும் இல்லாமல் பாடலை, இந்த ராமாயணத்தின் ஒரு ஸ்லோகத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அதை டெவலப் பண்ணி இப்படி பாடியிருக்காரு. ஆக ராமன் நினைத்தால் விரல் நுனியால் நகர்த்தால் கிள்ளி எறிவான். நீ பில்டப் எல்லாம் நன்னா கொடுக்குற, டிஸ்கிரிப்ஷனும் ஏதோ கொடுக்குற, ஆனால் கிள்ளி எறியலையே, அதுதான விஷயம். பாட்டு கிள்ளி எறிய கூடியவனைன்னு இருந்தால் இதெல்லாம் ஓகே, கிள்ளி கலைந்தானைன்னு இருக்கு, கிள்ளி கலைந்து முடிச்சுட்டான் என்ன பெரிய விஷயம், நகத்தால் ஒரு பூவை கிள்ளி போடுற மாதிரி ராவணனை கிள்ளி போட்டுட்டான் ராமன் தான் ஆண்டாள் பாடியிருக்கா. அப்படி நமக்கு வரலாற்றில் தெரியலையே, ஏழு நாட்கள் டே அண்ட் நைட்டு கட்டப்பட்டு போர் குருஜி தான் வீழ்த்தினார். இதுதான் விஷயம், ராமன் நினச்சா கிள்ளி எறிவான், ஏன் கிள்ளி எறியாமல் இருந்தான்னா அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தான், ராவணன் திருந்த வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்காக தான் சீத்தை மூலமாக அவனுக்கு உபதேசம் கிடைக்கும்படியாக பண்ணோம், அதுக்கும் திருந்தலை. மாரீச்சன் உள்ளிட்டோர் உபதேசம் செய்தார்கள், அப்போதும் திருந்தலை. அவனுடைய பாட்டன் மால்யவான் உபதேசம் பண்ணா அப்பையும் திருந்தலை. அதனால ராமபிரான் சொல்லின் செல்வனான அனுமான அனுப்பி நீ உபதேசம் பண்ணி திருந்தரானான்னு பார்ப்போம்னு தான் அனுமான் அனுப்பி வச்சான். அனுமான் பேசினார் ராவணன்ட, அப்போதும் திருந்தவில்லை. அதன் பின் போருக்கு வந்தவாறே அங்கதனை தூதனுப்பி அங்கதனை பேசுவான், அங்கதன் சொல்லியும் திருந்தவில்லை. சரி, மத்தவா சொல்லி திருந்தலை, நாமே திருத்தி பார்ப்போங்கிறதுனால தான் போரில் இன்று போய் போருக்கு நாளை வாங்க உயிர்க்கு இன்னொரு உயிர் பிச்சை கொடுத்து இன்னொரு வாய்ப்பும் கொடுத்தான். இது எல்லாத்தையும் மீறி திருந்தவே மாட்டேன்னு இருந்ததுனால அதுக்கப்புறம் கிள்ளி கிடந்துட்டான். அப்போ ஏழு நாட்கள் இழுக்கடிச்சா இழுக்கடிச்சான்னா என்ன காரணம், நான் நினச்சா கிள்ளி எழுந்துடுவான். சரி, பகைவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்பதற்காக ஏழு நாட்கள் பகதேரமாக இழுத்து கொண்டே வந்தான் ராமன். இழுத்து இழுத்து பார்த்து என்ன பண்ணி இவன் திருந்தறதா தெரியலை, சரி இனி இவன் திருந்த மாட்டான், கிள்ளி எறிவது என கிள்ளி எறிஞ்சான். அதனால ராமன் கட்டப்பட்டான், கட்டப்பட்டு போர் புரிந்தான்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் எதுக்கு நாகாஸ்திரத்தை வாங்கிட்டு விழுந்தான், பிரம்மாஸ்திரத்தை வாங்கிட்டு விழுந்தானே என்னன்னா, அதுக்கு வந்து திருமலை நம்பிகள் ராமானுசருக்கு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் சொல்லியிருக்காரு. கீழே திருப்பதியில் ராமானுசருக்கு அவருடைய மாமா திருமலை நம்பி 18 முறை ராமாயணம் சொன்னார். அதில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார், ராமபிரான் ஏன் 2 முறை பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் இதெல்லாம் தாக்கப்பட்டு ஏன் கீழே விழணும் அப்படின்னா, ராமன் நமக்கு ஒரு விஷயம் உணர்த்தணும்னு நினச்சாங்க. லோகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத உணர்த்த தானே ராமன் அவதாரம் பண்ணான். உலகத்தில் ஒருவன் தர்மத்தின்படி வாழ்ந்தான்னா அவனுக்கு 1000 வெட்டம் வந்தாலும் உயிர் போகக்கூடிய ஆபத்து வந்தாலும் கூட அந்த தர்மம் தலை காக்கும் மீண்டும் எழுந்து நின்றுடுவான். அதை உணர்த்துறதுக்கு தான் தர்மமே வழிபடுத்த ராமன் போர்க்களத்தில் 2 தடவை விழுந்தான், விழுந்தாலும் மீண்டும் விழுந்தான். அதனால தர்மப்படி நடப்பவனுக்கு வாழ்க்கையில கட்டம் வரலாம், கீழே விழக்கூடிய சூழல் ஏற்படலாம், எத்தனை சூழல் எத்தனை கட்டம் எது வந்தாலும் அவன் மனம் தளர்ந்து விடக்கூடாது, தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. ஏன்னா நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான். அதை நமக்கு உணர்த்த வேண்டுங்கிறதுக்காக 2 தடவை விழுந்து விழுந்தான் ராமன். ஆக 7 நாட்கள் பகலிரவாக போரிட்டதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு சூழலில் ராவணன் திருந்த மாட்டானா திருந்த மாட்டானா என்ற சிந்தனையில் தான் ராமன் அவ்வாறு செய்தான். திருந்துவதாக தெரியல, அதுக்கப்புறம் கிள்ளி எறிவோம் என்று எப்படி கிள்ளி எறிந்தான்னா,
மஞ்சு ராமாயணத்துல எங்க பிராச்சாரியன் ஆசிரியர் வில்லூர் சுவாமி ஸ்லோகம், அவன் கிள்ளி எறிந்தது எப்படிங்கிறதே வர்ணிச்சு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் மஞ்சு ராமாயணத்துல. இகனதே வசதிர் புவி சாம்பிரகம் விரஜயமஸ்ய புரி விதி கிம்பலாத் ரகுபதி ச சகார ரிபோர்கலே சததமர்த்த நிஷாகர போரணின்னு ஸ்லோகம். ராமன் ராவணன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஜபித்து ராம பாணத்தை எய்தான். அந்த ராம பாணம் எப்படி இருந்ததுன்னா பிறை சந்திரனை போல இருக்குது. இன்றைக்கு நம்ம திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலில் உற்சவ ராமபிரானை சேவிச்சோம்னா அவர் கையில் அம்பு ஏந்தி இருப்பார். அந்த அம்பு எப்படி இருக்கும்னா பிறை சந்திரன் வடிவத்தில் இருக்கும் அந்த அம்பின் நுனி பகுதியானது. அது ஏன் பிறை சந்திரன் வடிவிலான பாணத்தை எதுக்கு ராவணன் மீது ராமன் எய்தான் அப்படின்னா அந்த கல்தா கொடுக்கறதும்பா கழுத்தை பிடிச்சி வெள்ள தடுறது. நீங்க இருக்கிறதுக்கே லாயக்கில், நீ வெளியில போன் கழுத்தை பிடிச்சி தடுற பத்தில கழுத்தை பிடிச்சி தடும் போது கையை இப்படி பிறை சந்திரன் வடிவில் வச்சு அதால அப்படியே கழுத்தை பிடிச்சி நீ இங்க இருப்பதற்கு லாயக்கில்லைன்னு வெளியே தடுவாங்க. அது போல அந்த ஸ்லோகத்தை என்ன சாதிக்கிறாருன்னா ராவணன் திருந்த வாய்ப்பு மேல வாய்ப்பு, வாய்ப்பு மேல வாய்ப்பு, வாய்ப்பு மேல வாய்ப்புன்னு ராவணன் திருந்த கொடுத்து கொடுத்து பார்த்தான் ராமன். இவன் எதுக்குமே திருந்தல, அதனால ராமன் பார்த்தான் இனி இந்த பூமியில் வாழ நீ லாயக்கில்ல, பிறன் மனைவிக்கு நீ ஆசைப்பட்டு தப்பதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் வாய்ப்பு கொடுப்பான். இதை இவ்வளவு நேரம் இவன் ஏன் இழுத்தான்னு உங்களுக்கே தோணலாம், கிள்ளிக்கலைந்தான்னு சொல்லிட்டு போலாமேன்னு. விஷயம் என்னன்னா இறைவன் வாய்ப்பு கொடுப்பான், நம்ம 1000 தடவை தப்பு பண்ணாலும் திருந்துவதற்கு 1001 தடவை மீண்டும் இறைவன் வாய்ப்பு கொடுப்பான், யாரையும் உடனே தண்டிச்சிட மாட்டான் இறைவன். ஆனா இது எத்தனை வாய்ப்பு கொடுத்தும் இந்த ராவணன் திருந்ததா தெரியல. அதனால பார்த்தான் நீ பிறன் மனைவி ஆசைப்பட்டதே தப்பு, நீ ஆசைப்பட்ட போதும் திருந்தறதுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ பயன்படுத்திக்கல. எப்ப நீ எதையும் பயன்படுத்தலையோ இனி உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவது போல இந்த ராம பாணம் பிறை சந்திரன் வடிவத்தில் அந்த கல்தா கொடுக்கிற அதே வடிவத்துல அவன் அந்த ராவணனுடைய கழுத்தை போய் அந்த ராம பாணம் பிடித்தது. பிடிச்சு எங்க தள்ளித்தான், நீ இருக்க வேண்டிய இடம் யமலோகம், இந்த பூலோகம் கிடையாதுன்னு சொல்லி எப்படி ஒருத்தனை வீட்டிலிருந்து வெளியே தள்ளுவோம் அது போல் பூமியிலிருந்து யமலோகத்துக்கு அந்த ராமபாணம் கழுத்தை பிடித்து ராவணனை வெளியே தள்ளியது. அப்போ கழுத்தை பிடிச்சு இப்படி தள்ளுவது போல ஒரு நொடியில கிள்ளி எறிஞ்சுட்டா ராமன். ஆனா அந்த ஒரு நொடியில் கிள்ளி எறிவதற்குத்தான் இத்தனை நாள் காத்திருந்தான். அதாவது தேவர்கள் வந்து நாராயணன் பிரார்த்தனை பண்ண நாள்ல இருந்து ராமன் பூமியில் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் வனவாசம் போய் அதுக்கப்புறம் சீதையை ராவணன் அபகரித்து அதுக்கப்புறம் 10 மாதங்கள் கழித்து போர் புரிந்து அந்த போரிலும் பல வாய்ப்புகள் கொடுத்து அதன் பின் வதம் பண்ணான்னா அந்த வதங்கிறது 1 செகண்ட்ல ராமன் பண்ணிடுவான். அந்த 1 செகண்ட்ல கிள்ளி கடைவதற்கு இத்தனை காலம் ராமன் காத்திருந்து செய்தான்னு புரிஞ்சுக்கிடுமே ஒழிய அவன் அழிக்கிறதுக்காகவே இத்தனை நாளும் முயற்சி செய்தான்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா ராவணனை அழிப்பதுங்கிறது ராமனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம், ராவணனை வாலி ஜெயிச்சிட்டான், வாலி ராவணனை வென்றவன், அந்த வாலியே ஒரே பாணத்தால் முடித்தவன் ராமன். அதே போல கார்த்தவீரியார்ஜுனன், அந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்பவனும் ராவணனை வென்றவன். அந்த கார்த்தவீரியார்ஜுனனை பரசுராமர் வீழ்த்தினார், அந்த பரசுராமரையே வீழ்த்தினவன் ராமன்னா அப்ப ராமனுக்கு ராவணன்லாம் ஒரு பொருட்டா? அப்ப கிள்ளி கடைவது அந்த ஒரு நொடி காரியத்தை அவன் எப்ப வேணாலும் பண்ணுவான். ஆனா காத்திருந்ததற்கு காரணம் திருந்தரானான் வாய்ப்பு மேல வாய்ப்புன்னு கொழுந்து கொழுந்து பார்த்தான், திருந்தறதா தெரியல, அதனால் முடித்து விட்டான். அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கிள்ளித்தான் கடைந்தான், கிள்ளி கடைந்ததான் அனாயாசமாக ஒரு பூ பறிப்பது போல செய்யக்கூடிய காரியம். ஆனா பகவான் என்ன செய்வான், நாம இதை நினைவுல வச்சுக்கணும், பகவானுக்கு நம்மை தண்டிப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா வாய்ப்பு கொடுக்கறான், உடனே தண்டிக்கிறதுல தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அதனால வாய்ப்பு கொடுக்கறான், சரி திருந்தரானான்னு பார்ப்போம், திருந்ததா தெரியலன்னதுக்கப்புறம் கிள்ளி இருந்தோம். அதனால அவ்வளவு விஷயம் ஆண்டாள் எவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கா பாருங்க, பொல்லாருக்கனே அழித்தானே பாடிட்டு போயிடலாம் இதே பாட்டை, கிள்ளி கடைந்தான்னு ஏன் சொல்றான்னா இத்தனை விஷயம் சொல்றான். அதனால ராவணனை ராமன் கிள்ளித்தான் கடைந்தான், ஒரு நொடியும் செய்யக்கூடிய காரியமாக தான் செஞ்சான், இவ்வளவு நாள் இழுத்தான்னா திருந்த வாய்ப்பு கொடுத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள்னு காட்டுறாங்க. சரி இப்ப அது புரிஞ்சுடுத்து, இப்போ கிருஷ்ணனை சொல்லும் போது எதுக்கு புள்ளின் வாய்ப்புண்டான்னு சொல்லணும், அது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கண்ணனுக்கு பிரசித்தமான லீலைகள் எத்தனையோ இருக்கு, புள்ளின் வாய் கீண்ட கண்ணனும் பொல்லாரக்கனை கிள்ளிக்கடைந்த ராமனும் ஒருவரேன்னு சொல்லத்தானே இது சொல்லிட்டு வர்றார். அதுக்கு இன்னும் பிரசித்தமா கோவர்தன மலையை தாங்கி பிடித்த கண்ணனும் ராவணனை அழித்த ராமனும் ஒருவரே பாடலாமே. கோவர்தன மலையை தாங்கினானை பொல்லாரக்கனை கிள்ளிக்கடைந்தானேன்னு பாடலாம், காளையன் மேல் ஆடினானை பொல்லாரக்கனை கிள்ளிக்கடைந்தானேன்னு பாடலாம். ஏன் இன்னும் பேரலாம் வரணும்னா கம்சனை கொன்று ஒழித்தானே
பொல்லாரக்கனை கிள்ளி கடைத்தானே அதுதான் மேட்சிங்காக இருக்கும். கம்சனை அழித்த கண்ணனும் ராவணனை அழித்த ராமனும் ஒருவரேன்னு சொன்னால் மேட்சாக இருக்குமா? அந்த கம்சனுடைய யாரோ ஒரு சின்ன கையாள் அந்த பகாசுரனும் கொக்கு விடியத்தில் வந்தான். அவனை சும்மா ரெண்டே நிமிஷத்தில் கண்ணன் அழிச்சிட்டான். அந்த பகாசுரனை சொல்லி பகாசுரனை அழித்த கண்ணனும் ராவணனை அழித்த ராமனும் ஒருவரேன்னு இதுக்கு சொல்லணும். கேள்வி புரிஞ்சுதா? இது எதுக்கு சொல்லணும்? இந்த பகாசுரனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் ஆண்டாள் இருக்கா. ஆண்டாள் தமிழை ஆண்டாள். ஆண்டாள் அங்க நிக்கிறா. ஏன் இந்த புள்ளின் வாய் கேட்டான்னு சொன்னான்னா, அது பகாசுரனை மட்டும் குறிக்காது, இன்னொன்றையும் குறிக்கும். ராமராவணன் இறுதிக்கட்ட யுத்தம் நடக்கிறது. மொத்தம் 7 நாள் யுத்தம், ராமராவண யுத்தம் இறுதிக்கட்ட யுத்தம். ராமனும் ராவணனும் எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவனும் பாணம் செலுத்துகிறான், அவனும் பாணம் செலுத்துகிறான். இப்படி போர் நடைபெறுகிறது. அந்த சிச்சுவேஷனில் லக்ஷ்மணன் ஹனுமான் உள்ளிட்டோர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, ராமன் இன்னும் முழு வேகத்தோடு போர் புரியறதா தெரியலையே, ஒருவேளை இன்னுமே ராவணன் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு லக்ஷ்மணன் ஹனுமான்கிட்ட சொன்னானா, இதுக்கு மேலாம் இவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், அவன் ஜெகன் மாதா மேலே ஆசைப்பட்டதே முதல் தப்பு, அப்போவே அவனை அழிச்சிருக்கணும். இருந்தாலும் எங்கள் அண்ணா கருணையால் வாய்ப்பு மேலே வாய்ப்புன்னு கொடுக்குறார், இவன்லாம் இனிமேல் திருந்த மாட்டான், எங்கள் அண்ணா சீக்கிரமாக இந்த ராவணனை அழிக்கணும். அது ஒரு பொண்ணு தொட்டு ஹனுமான்கிட்ட லக்ஷ்மணன் சொன்னானா, அவர் காதில் போய் ஒரு விஷயத்தை சொல்லுவோம்மா, ஒரு மந்திரம், ஒரு சீக்ரெட் மந்திரம், அதை லக்ஷ்மணன் ஹனுமான் காதில் சொல்லி இதை போய் எங்கள் அண்ணா காதில் சொல்லுவோம்மா. ஹனுமானும் ராமபிரான்ட்ட போனார். ராவணனோடு போர் புரிகிறான் ராமன். அவங்ககிட்ட போனார் ஹனுமான். ராமபிரான்ட்ட சொன்னார், இந்த ராவணன் தான் இன்வாய்க்குள் கீழ்ந்தான் அப்படின்னா, இந்த ராவணன் தான் இன்வாய்க்குள் கீழ்ந்தான் அப்படின்னு ஹனுமான் சொன்னார். உடனே ராமனுக்கு கோபம் வந்ததுதான், பாணங்கள்லாம் பறக்க தொடங்கி தான் ராவணனை எதிர்த்து. அது என்ன இன்வாய் புல் கிண்டான்னா என்ன அர்த்தம்? புள்ளின்வாய் கிண்டான் தான், புல் இன்வாய் அதை மாற்றி அன்வயம் பண்ணிக்கணும். இன்வாய் புல்லுன்னு புல்னா பறவை. இங்கே ராமன் விஷயத்தில் புல் பறவை என்பது ஜடாயுவை குறிக்கிறது. அந்த ஜடாயு எப்பேற்பட்ட பறவைனா புல் இன்வாய், அதாவது இன்வாய் புல். இன்வாய்னா இனிமையான வாய், இனிமையாக பேசக்கூடியவர் ஜடாயு. ஜடாயுக்கு எப்பேற்பட்ட பேச்சாற்றல் தெரியுமா? ராவணன் சீதையை அபகரிச்சு போயிட்டான், ஜட்டாயு தடுக்க பார்த்தார், அவரோட சிறகுகளெல்லாம் வெட்டி போட்டுட்டு ராவணன் போயிட்டான். இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஜட்டாயு விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். ஜட்டாயுட்ட ஓடி வந்தார். அப்போ ஜட்டாயு ராமனை பார்த்து சொல்றார், யாமோஷதிம் கிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா தேவி மமச பிராணாக ராவணேன உபயம் கிருதம். பேசுறதுன்னா ஜட்டாயுட்ட கற்றுக்கணும். ராமனை பார்த்து சொல்கிறார், யாமோஷதின் இவ ஆயுஷ்மன். முதல் வார்த்தை நாமளாக தான் என்ன சொல்லுவோம், சீதையை காப்பாற்றுறதுக்காக போரிட்டார், அடிபட்டு விழுந்துட்டார். ராமனும் லக்ஷ்மணனும் வந்து பார்க்குறார், பார் உன்னால் எனக்கு என்ன ஆச்சு, பார் உன் மனைவி சீதையை காப்பாற்ற போய் நான் என்ன நிலைமையில் இருக்கேன் பாரு அப்படி தானே கேட்போம். இல்லை ஓரளவு நல்ல மனுஷனாக கூட என்ன சொல்லுவான், என்னை சீக்கிரமாக ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போய் என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லுவான். ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு குத்துயிரும் கொலையுருமா விழுந்து கிடக்கிற ஜட்டாயு ராமனை பார்த்து என்ன சொல்றார், ஆயுஷ்மன் நீ ஆயுஷ்மானா தீர்க்காயுஷோட இருந்தார். ஒருத்தரை வாழ்த்தும் போது ஒன்று ஆயுஷ்மான் பவன்னு சொல்லணும், இல்லை தீர்க்காயு பவன்னு சொல்லணும். தீர்க்காயுஷ்மான் பவன் ஒரு வார்த்தையே சான்ஸ்கிரிட்ல கிடையாது. பொதுவாக அந்த வாழ்த்து சொல்றவாள் என்ன சொல்றா, தீர்க்காயுஷ்மான் பவன் சொல்றார். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன் கேட்குறடா, ஆயுஷ்னா ஆயுள்னு அர்த்தம். ஆயுஷ்மான் அப்படின்னாலே நீண்டாயுள் கொண்டவன் தான் அர்த்தம். அல்லது ஆயுஷ்னா ஆயுள், தீர்க்காயுனாலே நீண்டாயுள் தான் அர்த்தம். தீர்க்க ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லிட்டா அது இந்த ஜூலியஸ் சீசர்ல த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல்னு டபுள் சூப்பர் லேட்டிவ் வர மாதிரி ஆயிடும். அது இலக்கணத்துக்கு ஒட்டாது. அதனால ஒன்று தீர்க்காயுள் பவன்னு சொல்லணும், இல்லை ஆயுஷ்மான் பவன்னு சொல்லணும். இப்போ ஜட்டாயு சொல்ற, யாமோஷதின் இவ ஆயுஷ்மன், ராமா நீ ஆயுஷ்மானா நீண்ட காலம் நல்லா இருக்கணும்னு. இவருக்கு உயிர் போகிறது ராமனுக்கு இருக்கு, இவர் நீ ஆயுஷ்மானாருன்னு பல்லாண்டு பாடுறாரு. என்ன காரணம்னா, அதிர்ச்சி தரும் செய்தி உனக்கு சொல்ல போறேன், சீதையை ராவணன் கடத்தி போயிட்டான்னு சொல்ல போறேன். அதை கேட்டு ராமா உனக்கு ஏதாவது அழுத்த நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ராமனுக்கு ஆயுஷ்மன் நீ நல்லா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினாராம். தன் உயிர் பிரியும் தருவாயில கூட தன் உயிரை பத்தி கவலைப்படாம ராமனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடினார் ஜட்டாயு. அதனாலதான் வைஷ்ணவத்துல ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார்னு ஒரு பேர் உண்டு. ஏன் பெரிய உடையார்னா, பெரியாழ்வாருக்கு இருந்த அந்த பொங்கும் பரிவு இவருக்கும் இருக்கு. பெரியாழ்வார் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாண்டதின் தோல் வடிவண்ணா உன் சேவடி செய்திருக்காப்பு பாடினாரோ, அது போல ஜட்டாயு
உயிர் பிரியும் தருவாயில கூட அவன் என்ன இருக்கணும் ஆயுஷ்மான்னு சொன்னார். அப்படி மங்களாசாசனம் பண்ணதால் அந்த பெரியாழ்வாருக்கு இருந்த பரிவு இருந்ததால் தான் பெரிய உடையார். அதனால சட்டாயு என்று பொதுவாக சொல்ல மாட்டார்கள், பெரிய உடையார் என்று தான் அவரை குறிப்பிடுவார்கள். அந்த மாதிரி ராமனுக்கு பல்லாண்டு பாடுறார் முதல் வார்த்தை மங்களாசாசனம். அதுக்கப்புறம் நாம என்ன கதை சொல்லுவோம், நானா இங்கேருந்து ஒரு அரக்கன் வந்தான் அப்புறம் தூக்கின் போனா அது இதுன்னு கதை சொல்லுவோம். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சார், சா தேவி மவச்ச பிராணாக ராவணேன உபயம் கிருத்தம்னர். சீதையோடு சேர்த்து என்னுடைய உயிரையும் ராவணன் கொண்டு சென்றான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. சீதையோடு சேர்த்து என்னுடைய உயிரையும் ராவணன் கொண்டு சென்றான். விஷயத்தையும் சுருக்கமா சொல்லிட்டார், அத்தோட உயிரை விட இன்னொரு விஷயமும் ராமன்ட்ட சொல்றார். பாருங்க ஜட்டாயுக்கு ராமன் மேல எவ்வளவு அன்புன்னா, இப்படி ஒரு கெட்ட செய்தியை சொல்லிட்டு நம்ம உயிர் போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் ராமன் எவ்வளவு கவலைப்படுவாரோ. ராமனுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்றோம், ஆறுதலா ஒரு விஷயம் சொன்னாரான், விந்தோ நாம முகூர்த்தோயம் சஜகா குஸ்தாபுதல். ராம கவலைப்படாத, விந்தம்ங்கிற முகூர்த்தத்துலதான் அவன் சீதையை அபகரிச்சுட்டு போயிருக்கான். அது என்ன விந்தம், விந்தம்னு ஒரு முகூர்த்தம் இருக்கான். ஜோதிஷம் வல்லவர்கள் சொல்கிறார்கள் விந்தம் அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த விந்தம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல எந்த பொருள் நம்மிடம் இருந்து காணா போனாலும் காணா போன பொருள் எந்த மாறுதலும் இல்லாமல் போனபடி அப்படியே திரும்பி வந்துடும். சீதையை ராவணன் அபகரிச்சு போனாலே அது விந்தம் என்னும் முகூர்த்தத்துல அவன் அபகரிச்சு போயிருக்கான். அதனால போன பொருள் போனபடியே, அதான் முக்கியம், திரும்பி வர்றது முக்கியம் இல்ல, போன பொருள் போனபடியே உனக்கு திரும்ப கிடைச்சிடும். அதனால விந்தம்ங்கிற முகூர்த்தத்தெல்லாம் கொண்டு போனாலும் சொல்லிட்டு உயிரை விட்டாரான். அப்படின்னா ராமன் மேல எவ்வளவு பரிவு இருந்தார், முதல்ல ராமானி நல்லா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார். சொல்ல வந்த விஷயத்த நான் உனக்காக இது பண்ணேன் அதை பண்ணேன்லாம் சொல்லாம சீதையும் என் உயிரையும் ராவணன் கொண்டு போனான்னு சொன்னார். அதுக்கு மேல ஆறுதலும், நீ கவலைப்படாதராமா விந்தம்ங்கிற முகூர்த்தத்தெல்லாம் கொண்டு போயிருக்கான், போன சீதை போனபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் அப்படியும் உனக்கு கிடைச்சிருவா கவலைப்படாதுன்னு சொன்னார்னா எவ்வளவு இனிய வாய் அந்த ஜட்டாயுக்கு, அதான் இன் வாய்ப்புள். இப்ப ஹனுமான் ராமன் போய் என்ன சொன்னார்னா, இந்த ராவணனோடு இப்படி மெதுவா சண்டை போட்டிருக்கேன், இன் வாய்ப்புள் அதாவது புள்ளின் வாய் கீண்டான், இந்த ராவணன் சொன்னாராம். புள்ளின் வாய் கீண்டான்ங்கிறது ராவணனை குறிக்கும். எப்படின்னா ஜட்டாயு என்னும் புல் அவரை கிழித்து தன்னுடைய கத்தியை எடுத்து அவரை கிழித்து கொன்றவன் ராவணன். அதனால ராமன்ட்ட ஹனுமான் வந்து சொன்னாராம், இவன் தான் ஜட்டாயுவை கொன்றவன், அவனை கிழித்து கொன்றவன், இவனோட மெதுவா போரிடுறேன்னு ராமபிரானு கோபம் இருக்கு. என் பெரியப்பா ஜட்டாயுவை கொன்றவனாச்சேவன், ஏன்னா ராமன் கூட மறந்துட்டான், இப்ப ஹனுமான் ஞாபகப்படுத்திட்டார் உங்க பெரியப்பா ஜட்டாயுவை கொன்றவன். ஏன்னா ராமனும் லட்சுமணனும் வனவாச காலத்துல ஜட்டாயுவை பெரியப்பா என்றே அழைத்தார்கள். ஏன்னா தசரதனுக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர், அதனால தந்தையை இழந்த நாங்கள் உங்களுடைய தந்தையை காண்கிறோம் என்றார்கள். அப்படிப்பட்ட ஜட்டாயு அவரும் ஒரு விதத்துல பக்தர் தானே, அப்போ பக்தனை அடிச்சுட்டான்னு சொன்னா பெருமாளுக்கு பொறுக்குமா? இப்போ கோபம் பொங்கி வந்தது. அதன் பின் ராமன் என்ன பண்ணானா, இவன் புள்ளின் வாய்க்கின்றான் என்றால் இவன் பொல்லாரக்கன். அப்ப இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின்வாய் கீண்டவனான பொல்லாத அரக்கனை, ஜட்டாயு என்னும் புள்ளின் வாயை கிழித்து கொன்ற அந்த பொல்லாத அரக்கனான ராவணனை அதுக்கப்புறம் ராமன் என்ன பண்ணானா, கிள்ளி எறிஞ்சிட்டான். என் பெரியப்பா அடிச்சவனா நீ, உனக்கா இவ்வளவு நேரம் திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன், உனக்கு நியாயப்படி வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் அடித்தான். ராமனுடைய வில்லில் இருந்து அதுக்கப்புறம் வேகமாக பாணங்கள் புறப்பட்டதான். வால்மீகி ஸ்லோகம், ததக்ருதோ மகாபாஹு ரகுணாம் கீர்த்திவர்தனா சந்தாய தனுஷா ராமஹா சரம் ஆசீவிஷோபமம். தன்னுடைய வில்லிலிருந்து பாணங்களை தொழுத்து எய்கிறான் ராமபிரான். அந்த பாணங்கள்லாம் வரிசையா ராவணனுடைய தலைகளை கொய்து கொண்டே வந்தன. ராவணன் சிவபெருமான்ட வரம் வாங்கியிருக்கான், தலை விழுந்தா மீண்டும் உடைக்கணும்னு. 101 முறை ராமன் அடிச்சு அடிச்சு தள்ளுறான் தலைய, 101 முறை மீண்டும் மீண்டும் தலைகள் முளைத்து கொண்டே வந்ததான். அதன் பின் பிரம்மாஸ்திரத்தை எய்தான். என்ன வேகம்னா, சபிசிருஷ்டோ மகாவேகா ஷரீராந்த கரஸ்வரஹா விபேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹான பிரம்மாஸ்திரத்தை எய்தான் ராமபிரான். அது ராவணனுடைய இதயத்தை பிளந்து கொண்டு உள்ளே போய் தாக்கிட கிள்ளி கடைந்தான் என்னக்கூடிய ஒரு நொடியில ராவணன் கீழே விழுந்து மாட்டு போனான். அப்ப ராமன் நினைச்சா ஒரு நொடியில ராவணனை கிள்ளி எழுதிடுவான், திருந்துவானான் காத்துருந்தான். அந்த நேரம் ஹனுமான் வந்து ராமன் காதுல, இவன் தான் புள்ளின் வாய் கிட்டான், ஜட்டாயுவை கிழித்து கொன்றவன் இவன் தான்னு சொன்னவாரே, இந்த பொல்லா அரக்கனை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி கோபம் கொண்டு அடுத்த நொடியே அவனை கிள்ளி கடைந்து விட்டான் ராமன். அப்போ அந்த பொல்லா அரக்கனை ராமன் கிள்ளி கடைந்ததற்கான காரணத்தை பாட்டுல வைக்கணும்னு நினைச்சா ஆண்டாள். அதனாலதான் புள்ளின் வாய் கிண்டான்னு முன்னாடி வச்சான். அப்போ இந்த புள்ளின் வாய் கிண்டாங்கிறத இரண்டு முறை வரவழைத்து கொண்டு
புள்ளின்வாய் கிண்டானை பகாசுரனை அழித்த கண்டனை, அதை தனியா வச்சுக்கோங்க. புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை, அதாவது புள்ளின்வாய் கிண்ட பொல்லா அரக்கனான ராவணனை கிள்ளி கடைந்தானை ராமபிரானை. அப்ப அந்த பொல்லா அரக்கனை ராமன் ஏன் கிள்ளி கடைந்தான், அவன் புள்ளின்வாய் கிண்டான் ஜட்டாயுவை கொன்றான் என்பதால் அந்த காரணத்தை பாட்டுக்குள்ள வச்சா ஆண்டாள். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு இந்த பாட்டு. அதனால அண்மையை எப்படி வரும்னா, புள்ளின்வாய் கிண்டானையில கமா போட்டேன்னு வச்சுக்கோங்க. புள்ளின்வாய் கிண்டானை அப்படின்னா கண்ணன், பொல்லாரக்கனை கிள்ளி கடைந்தானைனா ராமன். இப்ப இந்த கமாவை மாத்தி புள்ளின்வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கமா போடுவோம், கிள்ளி கடைந்தானையும் போட்டா புள்ளின்வாய் கிண்ட பொல்லாரக்கனை கிள்ளி கடைந்த ராமன் வரும். அப்போ ஒரே வரியே கண்ணனையும் குறிக்கும் ராமனையும் குறிக்கும், அந்த அளவுக்கு கண்ணனும் ராமனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு காட்டா. ஏன்னா தோழிகளுக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு கொழுத்தி கண்ணன்கிறா இன்னொரு கொழுத்தி ராமன்கிறா, கண்ணன் வேறு ராமன் வேறுன்னு பேசிட்டு இருக்கேடேமா. புள்ளின்வாய் கிண்டானைன்னு ஒரு வார்த்தையை போட்டா அந்த தொடர் கண்ணனையும் குறிக்கிறது, அத்தோடு பொல்லாரக்கனை கிள்ளி கிடைந்தானேன்னு சேர்த்தா ராமனையும் குறிக்கிறது. ஒரு தொடருக்குள் ஒரு வார்த்தைக்குள் இணையும் அளவுக்கு கண்ணனும் ராமனும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கா. இதை புரிஞ்சுக்காம நீங்க எப்படி சண்டை போட்டுருக்கேடேன்னு தோழிகளுக்கும் விஷயம் தெரிட்டா. பொல்லாரக்கனை ராமன் ஏன் கிள்ளி கிடைந்தான், அவன் புள்ளின்வாய் கிண்டான் என்பதால்னு அந்த ரகசியத்தை நமக்கும் சொல்லிட்டா. கண்ணனும் ராமனும் ஒண்ணுங்கிறதையும் காமிச்சிட்டா. ஆண்டாள் தமிழை ஆண்டு விட்டாள். புள்ளின்வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கிடைந்தானே, அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் தாமா கோட்டி பூசல் வேண்டாம் என்று சொன்னாள். அதுலேயும் இந்த வார்த்தை பெரியவாச்சான்படி அனுபவிச்சு வியாக்கியானம் பண்ணுற பொல்லா அரக்கன்கிற வார்த்தை ஏன் போடணும், அரக்கனை கிள்ளி கிடைந்தான்னு போட்டால் போகணும். இந்த புள்ளுக்கு அட்ஜெக்டிவே போடலை, அரக்கனுக்கு மட்டும் அட்ஜெக்டிவ் பொல்லா அரக்கன். அந்த விசேஷனம் ஏன் பயன்படுத்தினாள் ஆண்டாள் அப்படின்னா, ஒருத்தன் அரக்கன்கிறதுக்காகவே பகவான் அழிச்சுட மாட்டான், ஒருத்தன் அரக்கர் குலத்தில் பிறந்தா உடனே கெட்டவன் அழிக்க மாட்டான், அவன் பொல்லா அரக்கன் என்பதால் தான் அழித்தான். அதே அரக்கர் குலத்திலே பிறந்த நல்ல அரக்கன் விபீஷ்ணன் வந்தான், அப்போ அவனை கிள்ளி கிடைந்தானா, இல்லை அள்ளி அணைத்தான். செல்வ விபீடனருக்கு நல்ல அணை நாடி நரையூரில் கண்டேன் திருமகை ஆழ்வார் பாசுரம். அப்போ நல்ல அரக்கன் வந்தால் அள்ளி அணைக்கிறான், பொல்லா அரக்கன் என்பதால் தான் இந்த ராவணனை கிள்ளி கிடைந்தான். ஏன்னா விபீஷணோயம் தர்மாத்மா என்கிறார் ஹனுமான். விபீஷ்ணன் எப்பேற்பட்ட தர்மாத்மானா, இந்த மூன்று சகோதரர்களும் பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தார்கள். ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் மூணு பேரும் பிரம்மா குறித்து தவம் புரிந்தார்கள். பிரம்மா முதல்ல ராவணனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எனக்கு சாவே வரக்கூடாதுன்னா, அப்படி ஒரு வரமே கிடையாதுன்றார் பிரம்மா. ஏன்னா உலகிலே பிறந்தவர்கள் எல்லோருக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாது, சாகா வரம் கிடையாது, வேற ஏதாவது கேளுங்கிறார். அப்போதான் ராவணன் என்ன சொன்னால், எனக்கு தேவனாலோ யக்ஷனாலோ கந்தர்வனாலோ சித்தனாலோ சாரணனாலோ கந்தர்வனாலோ கிண்ணரனாலோ கிம்புருஷனாலோ யாராலும் மரணம் வரக்கூடாதுன்னா. எல்லாத்தையும் சொன்னால் மனுஷனை விட்டுட்டான், அதனால மனிதனாகவே பெருமாள் அவதாரம் பண்ணி அவனை வதைச்சுட்டான். இது பின்னாடி நடந்தது. இப்படி ராவணன் மதம் கேட்டான், வரம் கேட்டான், பிரம்மா கொடுத்துட்டார். அடுத்து கும்பகர்ணன், அவன்கிட்ட பிரம்மா வரம் கேட்க போனார், உனக்கு என்னடா வரம் வேணும், நீ இவ்வளோ தூரம் தபஸ் பண்ணியிருக்கே என்ன வரம் வேணும்னு அவன்கிட்ட கேட்க போனார் பிரம்மா. அப்போ தேவர்கள்லாம் அஞ்சினா இருக்கணும், அவன் அண்ணன் ராவணனே பயங்கரமாக வரம் கேட்டிருக்கான், இது இன்னும் தம்பி இன்னும் அதிகமாக கேட்டான் தான் என்ன பண்ணுறதுன்னு சரஸ்வதிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தித்தார்களாம். இந்த கும்பகர்ணன் நாக்கில் உட்காந்து நீ கொஞ்சம் நாக்கை ட்விஸ்ட் பண்ணி விட்டுடு சரிட்டா சரஸ்வதி. கும்பகர்ணன் பிரம்மாட்ட வரம் கேட்க போனோம், நிர்தேவத்துவம்னு கேட்க போனோம். நிர்தேவத்துவம்னா உலகத்தில் தேவர்கள் விண்ணவர்களே இருக்கக்கூடாது, நாங்கள் அரக்கர்கள் மட்டும்தான் இருக்கோம். நிர்தேவத்துவம்னு கேட்க போனோம். சரஸ்வதி நாக்க ட்விஸ்ட் பண்ணா நிர்தேவத்துவம்னு கேட்டான். நிர்தேவத்துவம்னு கேட்க போனவன் நிர்தேவத்துவம்னு கேட்டான். நித்ரைனா தூக்கம்னு இருக்கும், நிர்தேவத்துவம்னா ததாஸ்தம் அப்படியே அவட்டுட்டார் பிரம்மா. அதனால தூங்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் உடனே யோசிச்சான், நம்ம எவ்வளோ பெரிய வரம்லாம் கேட்கணும் கற்பனை பண்ணிட்டு இருந்தோம், இது என்னடா தூக்கத்தை போய் வரமாக கேட்டுன்னு வந்துட்டோமே கும்பகர்ணனே அப்புறம் ஃபீல் பண்ணோம் அப்படி அடித்து அவன் கதை. இப்போது தேவர்கள் பயந்தார்கள் விபீஷ்ணன் என்ன கேட்பானோ. விபீஷ்ணன் பிரம்மாட்ட வரம் கேட்டானா, என் வாழ்க்கையில் 1000 கட்டங்கள் வந்தாலும் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய மனசு மட்டும் அறநெறி தர்மத்தில் இருந்து விலகாமல் இருக்க வேண்டும், இதையே வரமாக கொடுங்கன்னு கேட்டான். பிரம்மா சொன்னாரா, அந்த வரத்தையும் தருகிறேன், அத்தோடு நீ சிரஞ்சீவியாக இருப்பாய்ட்டு அப்ஜெக்ஷன். ராவணன் நிறுத்துங்கள்மா, நான் என்ன வரம் கேட்டேன், முதல்ல சாவே வரக்கூடாதுன்னு கேட்டேன், அதுதானே வரம் கேட்டேன். சாவே வரக்கூடாதுன்னு வரம் கேட்டப்போ அப்படிலாம் வரமே கிடையாது, கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை, பிறந்தவனுக்கு மரணம் உண்டு தானே சொன்னீங்க. இப்போ என் தம்பி அவன் ஏதோ ரொம்ப எமோஷ்னலாக தர்மத்தின்படி வாழ்னா ஏதோ கேட்குறான், அவனுக்கு இலவச இணைப்பாக சேர்த்து
நீ சிரஞ்சீவியா இருப்பன் வர வரம் கொடுக்குற இடம் எப்படின்னு கேட்டான். அப்போ பிரம்மா சொன்னார், நான் வரம் கொடுக்கல ஆசீர்வாதம் பண்ணேன்னார். வரம் கொடுப்பதற்கு தான் சக்தி இருக்கணும், ஆசீர்வாதம் பண்றதுக்கு சக்தி தேவையில்லை, மனசு இருந்தா போதும். பிரம்மா சொன்னார், அவனுடைய உள்ளம் தர்மத்தில் நிலை பெற்று இருக்கிறது, அதை பாராட்டும் விதமாக நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னார். நம்ம கதையை ஒருத்தர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாருன்னா, நீ 100 வயசு நல்லா இருந்தா ஆசீர்வாதம் பண்றோம்னா, அவரை 100 வயது வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டா? மனசு இருக்கு சேவை நல்லா இருக்குன்னு நம்ம ஆசீர்வாதத்துக்காக சொல்றமே ஒழிய அது இறைவன் தான் தீர்மானிக்க போறோம். அந்த மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்ணேன் என்று பதில் சொல்லிவிட்டார் பிரம்மா. அந்த மாதிரி விபீஷ்ணன் அதனால தன்னுடைய எந்த நிலையில் தான் இருந்தாலும், வாழ்க்கையில எத்தனை கட்டங்கள் வந்தாலும், தர்மத்தில் இருந்து மட்டும் விபீஷ்ணன் விலகவே மாட்டான், அது வரமாகவே கேட்டு வாங்கிடுறான். அப்போ அந்த நல்ல அரக்கன் விபீஷ்ணன் வந்தபோது ராமன் அவனை அள்ளி அணைத்தான். பொல்லா அரக்கன் ராவணன் என்பதால் தான், வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை என்பதால் தான் கிள்ளிக்கடைந்தான். அதனால தான் அரக்கனை கிள்ளிக்கடைந்தானேன்னு ஆண்டாள் போடல, பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானேன்னு போட்டா. அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒருத்தன் அரக்கன் என்பதற்காகவோ அசுரன் என்பதற்காகவோ இறைவன் உடனே அவனை கொல்ல மாட்டான். திருமிழ் சிப்பிரானுடைய அற்புதமான பாசுரம், ஆனை காத்தோர் ஆனை கொன்று அதன்றியாய பிள்ளையாய், ஆனை மேத்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால், ஆனை காத்து மையறிக்கண் மாதராத்திரத்து முன், ஆனை அன்று சென்றடத்த மாயமென்ன மாயமேனு பாசுரம். இதை சொல்றார், ஒரு யானையை காத்தான் ஒரு யானையை கொன்றான், ஒரு அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான், ஒரு குரங்கை காத்தான் ஒரு குரங்கை கொன்றான், ஓர் அசுரனை காத்தான் ஒரு அசுரனை கொன்றான், ஓர் அரக்கனை காத்தான் ஒரு அரக்கனை கொன்றான். இப்போ இதெல்லாம் யாரு டயலாக் நல்லா தான் இருக்கு. ஒரு யானையை காத்தான் ஒரு யானையை கொன்றான், கஜேந்திரங்கிற யானையை காப்பாற்றினான் முதலிகிட்டேந்து, கம்சனுடைய யானை குவதையாப்பிடம் என்னும் யானையை கொன்றான். அப்புறம் ஒரு குரங்கை காத்தான் ஒரு குரங்கை கொன்றான், சுக்ரீவன்கிற குரங்கை காத்தான் வாலி என்ற குரங்கை கொன்றான், ஓர் அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான். தெரிய போச்சு பார்த்தேல, எங்க நாச்சியார் கோவில் சீனிவாசன் தான் வசத்தின்னு ஆர்கி பண்ணுவேன்னு சொன்னது பாருங்க, பெருமாள் மாலை எல்லாம் கொடுத்து அனுப்பிருக்காரு, அதெல்லாம் நம்ம ஆர்கி பண்ணுவோம். ஏன்னா அங்க பெண்ணரசு நாடு, நாச்சியாரோட ராஜ்யம், அதனால நாச்சியார் கொடுத்து அனுப்பிட்டார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான், அத்தை மகனுக்கு அத்தான் பேர், அத்தை மகனே அத்தானேன்னு கூப்பிடுறான். அத்தான் அத்தை மகன் யாரை காப்பாற்றினானா, அர்ஜுனன் என்னும் அத்தை மகனை காத்தான், சிசுபாலங்கிற அத்தை மகனை கொன்றான். அப்புறம் ஒரு அசுரனை காத்தான் ஒரு அசுரனை கொன்றான், பிரஹ்லாதன்கிற அசுரனை காத்தான், இரண்யன்கிற அசுரனை கொன்றான், ஒரு அரக்கனை காத்தான் ஒரு அரக்கனை கொன்றான், எந்த அரக்கன், விபீஷ்ணன்கிற அரக்கனை காத்தான், ராவணன்கிற அரக்கனை கொன்றான். அப்போ நல்லவனாக இருந்தால் இறைவன் ரட்சிப்பான், பொல்லாதவன் என்றால் தண்டிப்பான். அவன் அரக்கனா பிறந்தானா அசுரனா பிறந்தானா குரங்கா யானையா அத்தானா மாமனா இதெல்லாம் இறைவனுக்கு விஷயம் இல்லை, அதையும் பாட்டு உள்ள வச்சுட்டா அண்டாளதான் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானே. அப்ப அரக்கன் என்பதால் கிள்ளிக்கடையவில்லை, பொல்லா அரக்கன் என்பதால் கிள்ளிக்கடைந்தான். அப்படிப்பட்ட குழி வாய்ப்பு என்ற கண்ணனும் பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்த ராமனும் இருவரும் ஒருவரே, உங்கள் போட்டி பூசலை நிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி முதல்ல இதை ஆஃப் பண்ணான். ஏன்னா ஒரே நாராயணன் பல நிலைகளில் எழுந்து கொள்ளியிருக்கான், எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நாராயணன் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், கிட்டத்தட்ட உபன்யாசத்தில் 50 நிமிஷம் ஒரு கோட்டி பூசல் பற்றி பேசியே நீ கழிச்சுட்டீ. அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவையில் அதான் வசதி, நாடகம் போல வச்சு பல பல கருத்துக்களை நமக்கு உணர்த்துபவள் ஆண்டாள். இதை கோட்டி பூசல்லேருந்து நமக்கு நெட் ரிசல்ட் என்ன கிடைச்சிது, ராமனும் கண்ணனும் ஒருவரே, அதாவது நாராயணன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நாராயணன் தான். நாராயணன் 5 நிலைகளில் எழுந்துள்ளியிருக்கான். ஒன்று பரம், வைகுண்டத்திலே உள்ள பரவாசுதேவன், அந்த பெருமாளை முக்தியடைந்த முக்தாத்மாக்கள் தரிசிக்கலாம். நித்திய சூரிகள்னு அழைக்கப்படக்கூடிய அவருடைய அணுக்க தொண்டர்கள் அங்கே அவருக்கு தொண்டு செய்கிறார்கள், அது முதல் நிலை பரம் வைகுண்டம். 2வது நிலை வியூகம், திருப்பார்கடல்ல எழுந்துள்ளியிருக்கும் பெருமாள், அவரை தேவர்கள் தான் தரிசிக்க முடியும். 3வது நிலை அவன் எடுக்கக்கூடிய அவதாரங்கள், விபவம் என்று சொல்வோம், ராமன் கண்ணன் வராகன் வாமனன் இப்படி அவன் எடுக்கக்கூடிய அவதாரங்கள். 4, அந்தரியாமி, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெருமாள், ஆனால் யோகசக்தி உள்ளவர்களால் தான் அவனை சேவிக்க முடியும். 5வது நிலை அச்சாவதாரம்னு, கோவில்களிலும் இல்லங்களிலும் விக்கிரக வடிவிலும் சால கிராம வடிவிலும் இருக்கிற பெருமாள், இவர் எல்லோருக்கும் தரிசனம் தருகிறார். அவர் வந்து மனிதரோ மிருகமோ ஆத்திகரோ நாத்திகரோ யாரா இருந்தாலும், அத்தனை பேர் கண்ணுக்கும், நல்லவர் கெட்டவர் எல்லோர் கண்ணுக்கும் இலக்காகும்படியாக அர்ச்சாவதாரம்னு விக்கிரக வடிவில் பெருமாள் கோவில் கொள்கிறார்.
இதுல எந்த நிலையில் பெருமாள் இருந்தாலும் எந்த திருமேனியோடு பெருமாள் இருந்தாலும் உள்ள இருக்கும் பெருமாள் ஒருவரே. அதைத்தான் இதன் மூலம் ஆண்டாள் உணர்த்துகிறார். புள்ளின்வாய் கிண்டவனும் பொல்லாரக்கிணை கிள்ளி கிடைந்தவனும் ஒருவர் தான். என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு மட்டும் இல்லை, அது உபலட்சணம். அதுபோல அந்த ஐந்து நிலைகள்ல எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளிருக்கும் நாராயணன் ஒருவன் தான். வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு பவர் ஜாஸ்தி, நம்மூர்ல கோவில் கொண்ட பெருமாளுக்கு பவர் கம்மின்னு கிடையாது. வைகுண்டநாதனுக்கு என்ன பவர் உண்டோ அதே பவர் நம்ம ஊர்ல கோவில் கொண்ட பெருமாளுக்கும் உண்டு. கோவில்ல உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்முடைய ஈழத்துல நம்ம பேச்ச கேட்டு இருக்கிற சால கிராம பெருமாள். நாம டைம் கிடைச்சா திருவாராதனம் பேருக்கு ஒண்ணு பண்றோம், அப்புறம் டைம் கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம். ஏன்னா நாம அப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ அதே பவர் அந்த சால கிராம பெருமாளுக்கும் உண்டு. அப்ப நாராயணன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நாராயணனாகத்தான் இருக்கிறான். அந்த பெரிய வேதாந்த தத்துவம். இதைத்தான் அகிலகேய பிரத்யநீக்க கல்யாணிக தானத்துவம் என்று ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார். உபயலிங்க அதிகரணம் என்று வருகிறது ஸ்ரீபாஷ்யத்துல. அங்க ராமானுஜர் காட்டுகிறார் நாராயணன் எந்த நிலையில் இருந்தாலும் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கான், ஒரு தோஷம் அவன் மேல தீண்டாது. அதே போல அவன் எந்த நிலையில் இருக்கும் போதும் அவனுடைய அத்தனை குணங்களும் குறையாமல் மங்கள குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறான். அதனால நாராயணன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நாராயணங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த வேதாந்த தத்துவத்தை ஒரு கோட்டி பூசலாக சித்தரித்து அதை சரி பண்ணும் விதமாக பண்ணி இந்த பாட்டை பாடி அவ்வளோ அழகா நமக்கு உணர்த்திருக்காங்க. இது ஒரு உதாரணம் அழகா அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு உதாரணம் நமக்கு அழகா காட்டுறார். பெருமாள் ஐந்து நிலைகள்ல இருந்தாலும் ஒரு ஒரே பெருமாள். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா அரசவையில் இருக்கும்போது தன் பரிவாரங்களோடு தன்னுடைய அரசவை அங்கே அமர்ந்திருப்பார். அதே ராஜா மந்திரிகளோடு ரகசிய ஆலோசனை, இந்த கேபினட் மீட்டிங்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் மந்திர ஆலோசனை என்பார்கள். நெருங்கிய மந்திரிகளோடு பேசும்போது அதுக்கு வேறொரு கெட்டப்பில் அந்த மந்திரிகளோடு போய் பேசிட்டு வருவார்கள். அதே ராஜா இந்த கெட்ட மிருகங்களை எல்லாம் அழித்து மக்களை காப்பதற்காக வேட்டைக்கு போனா அப்போ ஒரு வேட்டைக்கார கௌபாரி வேஷத்துல ராஜா போயிட்டு வருவார். அதே ராஜா ராத்திரி நேரத்துல ரோந்து பணிகள்லாம் போவார், கண்காணிக்கணும் நாட்டுல என்ன நடக்கிறது. அப்போ மாறு வேஷத்துல முக்காடெல்லாம் போட்டு வெளிக்காட்டிக்காம போவார். அதே ராஜா சோலையில ஓய்வெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டான காஸ்டியூமா அணிந்து கொண்டு அப்போ சோலையில ஓய்வெடுப்பார். இப்போ அஞ்சு இடத்துல அஞ்சு காஸ்டியூம் தானே ராஜாவுக்கு. அரசவையில் இருந்தால் அப்படி ஒன்று, மந்திரிகளோட ஆலோசனை பண்ணால் ஒரு மாதிரி, வேட்டைக்கு போனால் ஒரு மாதிரி, ராத்திரி நேரத்தில் நகர்வலம் வந்தால் ஒரு மாதிரி, சோலையில் ஓய்வெடுத்தால் ஒரு மாதிரி. அஞ்சு கெட்டப்பில் இருக்கார் ராஜா. அஞ்சு கெட்டப்பில் இருந்தாலும் உள்ளே இருக்க ராஜா ஒருத்தர் தானே, அதில் ஏதாவது மாறுதல் உண்டா? அதுபோல தான் அரசவையில் பரிவாரத்தோடு இருக்கும் ராஜா போல தான் தன் பரிவாரத்தோடு வைகுண்டத்தில் நித்தியசூரி முக்தாத்மாவோடு பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இதே ராஜா ரகசியமா கேபினட் மீட்டிங் நடத்துவார் இல்லையா, அது போலதான் வியூகம் திருப்பார்கடல்ல தேவர்களோடு ஆலோசனை நடத்துகிறார் நாராயணன். இந்த ராஜா அப்பப்போ வேட்டைக்கு போறாரு இல்லையா துட்ட மிருகங்கள் அழிக்க, அது போலத்தான் நாராயணன் பூமியில் அப்பப்போ அவதாரங்கள் எல்லாம் செய்து தன்னுடைய அடியார்களுக்கு குணானுபவத்தை கொடுக்கிறான். அந்த ராஜா மறைந்திருந்து இரவு நேரத்தில் அப்படியே ஊர் சுத்தி பார்க்கிறார் இல்லையா நகர்வலம், அது போலத்தான் மறைந்து அந்தரியாமையாக நமக்குள்ள நாராயணன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அது மறைந்து நகர்வலம் வரும் ராஜாவை போல. அதே ராஜா சோலைகளை ஓய்வெடுப்பது போலத்தான் சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் சிறுகுலியூர் என இத்தனை திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்கள்லாம் எம்பெருமான் இழைப்பாறக்கூடிய சோலைகள். ராஜா சோலையில் இழைப்பாற மாதிரி பெருமான் இழைப்பாருகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் ராஜா அவரே தானே, எந்த காஸ்டியூம்ல இருந்தாலும் ராஜா அவரே தானே. அது போலதான் ஐந்து நிலைகள்ல எங்க இருந்தாலும் நாராயணன் ஒருவனே. ஆனா ஒரு வித்தியாசம், ராஜாவால ஒரு நேரத்துல ஒரு கெட்டப்புல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், நாராயணன் ஒரே நேரத்துல பல கெட்டப்புல எல்லா இடத்துலயும் இருக்கும், அது மட்டும் வித்தியாசம். அதைத்தான் இந்த பெரிய கருத்தை தான் புள்ளின் வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கடைந்தானே என்று அற்புதமாக காட்டியிருக்கிறான் நாங்கள். அப்படிப்பட்ட பெருமானை கீர்த்திமை பாடி போய் அவனுடைய கீர்த்தி அவனுடைய புகழ் அந்த கீர்த்திமை வீர தீர சாகசங்களை பாடி போய் போயினா பாவைக்களம் என்பது நோன்பு நோக்கக்கூடிய இடம், அதை நோக்கி எல்லா பெண்களும் போனார்கள் என்று சொல்கிறார். இந்த பாடி போயினா என்ன அர்த்தம்னா பாடியதால் போனார்கள், புரியலையே. இந்த பாவைக்களம்ங்கிறது இவா இருப்பிடத்திலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு, அவ்வளோ தூரம் போனால் ஒரு சோர்வு தளர்ச்சி ஏற்படாது. அது மட்டும் இல்லை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் குளிர் வேற, அந்த குளிர் வேற பாதிக்காது.
குழு தளர்ச்சி இதெல்லாம் ஏற்படலையா? ஏன் ஏற்படலன்னா கீர்த்திமை பாடி போய் பகவானுடைய நாமங்களை பாடினார்கள். அந்த திருநாமம் தந்த பலத்தாலே இவர்களுக்கு சோர்வும் தெரியல, மார்கழி குளிரும் தெரியல, எந்த ஒரு கெட்டமுமே இல்லாமல் கீர்த்திமை பாடியதால் அவர்கள் போய்விட்டார்கள். கீர்த்திமை பாடி போய் அந்த நாம சங்கீர்த்தன பலத்தாலே சோர்வு ஏற்படாமல் மார்கழி குளிர் அவர்களை அணுவளவும் பாதிக்காமல் அவர்கள் போய் பயணித்து பிள்ளைகள் எல்லாரும் இந்த நோன்பு நோக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேரும் பாவைக்களம் நோன்பு நோக்கக்கூடிய இடமான பாவைக்களத்தை புக்கார் அடைந்து விட்டார்கள். உடனே அந்த பெண் உள்ளேந்து இப்பதான் பதில் சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த பெண் எதுவுமே பேசல, இங்க கோட்டி பூசல சரி பண்றதே சரியாடு. இப்பதான் அந்த பெண் வீட்டு வாசலையே நின்றபடி கோட்டி பூசல சரி பண்ணிட்டு இத்தனையும் சொன்னா உள்ளேந்து அந்த பெண் பதில் சொல்றா, காலம் தெரியாம தப்பா போயிட்டாங்க, இரு பொழுதே விடியல, விடிய விடிஞ்சிருத்து நினைச்சிட்டு அவர்கள் இப்போதே சென்று விட்டார்கள்னா. ஆண்டாள் சொன்னா, இல்லம்மா பொழுது விடிந்து விட்டதுன்னா என்ன அடையாளம்னு ஆகும். இதெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்தா ஏற்கனவே இது வரைக்கும் ஏழு பேரை ஒன்றா சொல்லி எழுப்பின்னு வந்தா, இப்ப இவ வீட்டு வாசலுக்கு வந்தா மறுபடியும் இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா, பொழுதே விடியலன்ட்டான். ஆண்டாள் சொன்னா, விடிஞ்சிடுத்துமானா என்ன அடையாளம், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி என்பது சுக்கிரன் என்னும் கிரகத்தை குறிக்கிறது, அந்த வெள்ளி கிரகம் வானிலை உதித்து விட்டது. வியாழம் உறங்கிற்று, குரு பிருகஸ்பதி என்னும் கிரகம், அந்த வியாழம் பிருகஸ்பதி என்னும் கிரகம் அஸ்தமித்து விட்டது, இது விடிந்ததற்கான அடையாளம் தான். அந்த பெண் கெட்டிக்காரி அவர் சொன்னா, நீங்கள்லாம் நோன்பு நோற்று கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, எப்போ பொழுது முடியும் எப்போ பொழுது முடியும்னு ஒரு ஆர்வத்தோடு வானத்தையே பார்த்துட்டு இருந்தேன். வானத்தில் உள்ள ஏதோ ரெண்டு நட்சத்திரம் உங்களுக்கு வெள்ளி வியாழன் மாதிரி தப்பாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கல்யாணத்தின் போது அருந்ததி பார்த்தல் என்று சொல்வார்கள். பொண்ணு மாப்பிள்ளைய வாத்தியார் கூப்பிட்டு வந்திருக்க வச்சு அதோ அருந்ததி தெரிகிறதா பாருனா அந்த மாப்பிள்ளை பார்ப்பார், நமக்கு அடுத்தடுத்து எவ்வளவோ காரியம் இருக்கு, இவர் பாட்டுக்கு இந்த அருந்ததி தெரியலாம் விடமாட்டாருங்க, ஏதோ ஒன்றை காட்டி ஓகே அருந்ததி தெரிஞ்சுடுதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி நீங்க ஏதோ ஆர்வ போடாருல, ஏதோ ரெண்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஆஹா நாங்கள் வெள்ளி வியாழம் பார்த்துட்டோம், வெள்ளி உதித்து விட்டது வியாழம் அஸ்தமித்து விட்டதுன்னு நீங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டும் கதை விட்டுட்டு இருக்கேன்னா. அண்டாள் சொன்னா, சரிம்மா கண்ணு தெரியாதவளாவே இருந்துட்டு போறோம், காதாவது கேட்கறது இல்லையோ, புல்லும் சிலம்பின காண் அப்படின்னா, புல்லும் பறவைகளும் கூட சிலம்பின ஒளி எழுப்பின, அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய அந்த ஒலி அதுவாவது கேட்கறது இல்லையா. நாங்கள் மிமிக்ரி பண்ணல, காண் வந்து வேணாலும் பார்த்துக்கோ, பறவைகள் தான் ஒலி எழுப்புறது, புல்லும் சிலம்பின காண்னா. அந்த பெண் சொன்னா, உங்களை பிடிச்சிட்டேன். என்ன பிடிச்சேன்னு கேட்டா, அவ முதல் பெண்ணை எழுப்பும் போதும் புல்லும் சிலம்பின காண் பறவைகள்லாம் ஒலி எழுப்பிட்டுன்னு சொன்னேன், அடுத்த பெண்ணை எழுப்பும் போதும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் ஆனை சாத்தன் பறவை எல்லாம் பேசுறது ஒலி எழுப்புறதுன்னு சொன்னேன். இப்ப என் வீட்டு வாசலுக்கு வந்து மறுபடியும் புல்லும் சிலம்பின காண் பறவைகள் எல்லாம் சத்தம் போடுறதுங்கிறேன். அது எப்படிம்மா, நீங்க கரெக்டா ஒரு பெண் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கும் போது மட்டும் அந்த பறவை சத்தம் போடுமா? நீங்க மொபைல் போன்ல பறவை சத்தம் போடுற ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இல்லை யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த வீட்டு வாசல்ல நின்று அதை பிளே பண்ணி காட்டி பறவை சத்தம் போடுறது பொழுது முடிஞ்சிருதுன்னு ஏமாத்துறேடான். ஆண்டாள் சொன்னா, அப்படி இல்லம்மா, ஆறாம் பாட்டுல புள்ளும் சிலம்பின காண்டு சொன்னது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக பறவைகள் எழுப்பிய ஒலி, ஏழாம் பாட்டுல ஆனை சாத்தன் பேசின பேச்சரவம்னு சொன்னது பொழுது விடிந்த பின் இறை தேட போவதற்காக ஆண் பறவை பெண் பறவைட்ட டாட்டா சொல்லிட்டு போச்சு அந்த ஒலி, இப்ப புள்ளும் சிலம்பின காண்டு பதிமூணாம் பாட்டுல சொல்றது இறை தேட போன இடத்திலே அந்த பறவைகள்லாம் ஒண்ணு கொண்டு பேசிக்கொள்ளக்கூடிய ஒலி, அதனால இதெல்லாம் வித்தியாசம் இருக்குமா? பொழுது விடிந்ததற்காக எழுப்பிய ஒலி ஆறு, இறை தேட போகும் முன் எழுப்பிய ஒலி ஏழு, இப்ப இறை தேட போன இடத்திலே எழுப்பிய ஒலி பதிமூணாம் பாட்டுல சொல்லியிருக்கேன். அதனால ஓவர்லாப்லாம் ஒண்ணும் இல்லை, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு ஆண்டாள். அவள்கிட்ட பதிலே இல்லை. சரி, இவள் அழகை வர்ணித்து பார்ப்போம், எழுந்துருவோம். அதனாலதான் போதறி கண்ணி நாயினா, எவ்வளோ அற்புதமான பிரயோகம் பாருங்கள் ஆண்டாள். இந்த போதறி கண்ணினாய்க்கு மூணு விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஒன்று போது என்றால் மலர், அரி என்றால் வண்டு. போது அரி கண்ணி நாய், கண்ணி நாய்னா அப்படிப்பட்ட கண்ணை உடையவளேன்னு அர்த்தம். போது அரி பூவுக்குள் இருக்கும் வண்டு போன்ற கண்களை உடையவளே, அவளுடைய ரெண்டு இமைகளும் பூ இதழ்கள் போல இருக்கு, உள்ளே இருக்கும் கண்ணின் கருவிழி வண்டு போல இருக்கு, வண்டை உண்ணும் பூக்கள் என்று சொல்லும் அளவுக்கு போது அரி கண்ணினாய், பூவுக்குள் இருக்கும் வண்டு போன்ற கண்களை கொண்டவளே. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், போதுனா பூ, அரினா எதிரின்னு அர்த்தம். போது அரி கண்ணினாய்னா பூவுக்கு எதிரியாக இருக்கும் கண்ணை உடையவளே. ஏன்னா பூவுக்கெல்லாம் இவள் கண்ணை பார்த்தா பொறாமையா, அது போல நம்மளால அழகா இருக்க முடியலேன்னு, அதனால பூக்கள் எல்லாம் இவள் கண்களை தனக்கு எதிரியாக கருதுகின்றன,
போது அரிக்கணினாய், பூவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பூக்கள் பொறாமைப்படக்கூடிய அழகுமிக்க கண்களை உடையவளே. இன்னொரு அர்த்தம் இருக்கு, போதுனா உலாவுகின்றன்னு அர்த்தம், அரினா மான்னு அர்த்தம். போது அரிக்கணினாய்னா உலாவுகின்ற மான் போல கண்களை கொண்டவளே. அந்த மானை ஜூலை அடைச்சி வச்சுட்டா அதோட கண்ணு அப்புறம் அழகா இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு சரணாலயத்துல இயற்கையா உலாவுகின்ற மான், அதான் அந்த மான் அல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்ததுன்னு கவிங்க. அப்படிப்பட்ட அந்த உலாவுகின்ற மான் போன்ற போது அரிக்கண்ணினாய், இப்ப எத்தனை வச்சிருக்கா பாருங்க ஆண்டாள். அப்போ பூவுக்குள் இருக்கும் வண்டு போன்ற கண் கொண்டவளே, பூவுக்கு எதிரியாக இருக்கும் கண்ணை கொண்டவளே, உலாவுகின்ற மான் போன்ற கண்ணை கொண்டவளே, போதரை கண்ணினாய் நீ என்ன பண்ணணும், குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நீ என்ன பண்ணணும், இப்போ மார்கழி மாதம் கண்ணனை அனுபவிக்க போறோம்னா நீ வந்து நீராட வேண்டும். ஏன்னா நீராட்டம் என்பது தான் இந்த நோன்பின் முதல் படி. நீராடி அதுக்கப்புறம் நோன்பு தான் பல படிகள் இருக்கு. திருவம்பாவையில் மாணிக்க வாச்சகர் கடைசி பாட்டில் வச்சார், போற்றியாம் மார்கழி நீராடையதோர் எம்பாவாயின்னு. ஆண்டாள் முதல் பாட்டிலேருந்து நீராட்டத்தை சொல்லிட்டு வரா, நீராட பொதுவீர் பொதுவினோ என்று தொடங்கி. அப்போ இந்த மார்கழி நோன்பில் நீராட்டம்ங்கிறது முக்கிய அங்கம். நீ நீராட வேண்டும், ஆனால் நீராடாதேனா நீ நீராட வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, நீராடாதேனா நீராடாமல்னு அர்த்தம். நீ நீராடாம என்னமா பண்ணிட்டு இருக்க, நீராடாதே. அதுவும் எப்படி நீராடணும், குடைந்து நீராடாதே. குடைந்துனா நன்னா அழுந்தி மூழ்கி பிளஞ்சு பண்ணி நீராடணும். ரொம்ப நாளாக தாகத்தில் தவிக்கும் ஒருவர் திடீர்னு ஒரு நீர்நிலையை பார்த்தா குடிக்கணும்னு தோணும், அது உள்ளே இறங்கி அமிழ்ந்து நீராடி அதுக்கப்புறம் குடிக்கணும்னு தோணும். அது போல பிளஞ்சு பண்ணி அமிழ்ந்து நீ நீராட வேண்டும். அதுவும் எப்படி, குள்ளக்குளிர. குள்ளக்குளிரன்னா பதவுரையெல்லாம் சொல்லிட்டு வவ்வல் இடும்படி என்று பெரியவாச்சார்மலே வியாக்கியானம் பண்ணார். குள்ளக்குளிரன்னா வவ்வல் இடும்படி. அது என்ன வவ்வல் இடுதல், டீத் சாட்டரிங். நல்ல மார்கழி மாதம் குளிரில் விடியற்காலை வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் குளிர்ந்த தண்ணீர், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்க தண்ணீரில் நீராடினா அப்படியே மேல்பல் வரிசையும் கீழ்பல் வரிசையும் வடவட வடவடன்னு ஒன்னோடு ஒன்று அடித்துக்கொண்டே இருக்கும். அவ்வாறு மேல்பல் வரிசையும் கீழ்பல் வரிசையும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய அந்த நிலை, அதுதான் வவ்வல் இடுதல்னு பேர். அதுதான் குள்ள குளிரன்னு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கா. குள்ள குளிரன்னா பற்கள் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு உன் உடல் குளிர வேண்டும், அந்த அளவுக்கு குள்ள குளிர குடைந்து அழுந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ. அப்படி நீராடாம இருக்கியவா நியாயமான்னு கேட்கறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நீராடணும், மார்கழினா ஏற்கனவே குளிரு, அதுல வேற இன்னும் ஐஸ் தண்ணி இல்ல, பல்லெல்லாம் வடவடக்கும் அளவுக்கு யாரா நீராடுவாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. பெரியவாச்சான்மலை வியாக்கியானத்துல காட்டுற, ராமாயணத்திலேருந்து மேற்கோள் காட்டுறார். இங்கேயும் பெரியவாச்சான்மலை என்ன பண்ற, சரையும் அவகாகத்தே என்றபடி அப்படின்ற, சரையும் அவகாகத்தை என்றபடி, அவ்வளோதான் இருக்கும் பெரியவாச்சார்மொழி வியாக்கியானம். இப்போ இது ராமாயணத்தில் எங்கே போய் தேடுறது, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது அப்படின்னா, ஸ்ரீராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் இது ஒரு ஸ்லோகம் வருது, அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரோ ஹிமார்த்திதா கதம்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. இப்போ இது ஈஆர்சி மாதிரி கண்டுபிடிக்கணும். இது என்னன்னா லக்ஷ்மணன் ராமனிடம் சொல்லக்கூடிய கூற்று. இது பஞ்சவட்டியிலே ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் தங்கியிருந்த காலம். அப்போ வனவாச காலத்தில் பஞ்சவட்டியில் மூவரும் தங்கி இருக்கிறார்கள். அப்போ மார்கழி மாதம் வந்தது, மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடலான்னு சொல்லிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் முதல்ல அந்த கோதாவரி கரையில் தான் பஞ்சவட்டி இருக்குது, கோதாவரி நதியில் நீராடுவதற்காக வரா. அப்போ பார்த்தா கோதாவரியே தண்ணீர் வந்து ஐஸ் தண்ணி மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. அதை பார்த்ததும் லக்ஷ்மணன் ராமன் ஒரு கேள்வி கேட்குறான், கோதாவரிங்கிறது பாரத தேசத்தின் கொஞ்சம் தென்பகுதியை நோக்கி இருக்கு, இங்கேயே இந்த மார்கழி மாதம் குளிரில் தண்ணீர் என்பது இவ்வளவு சிறு இருக்குன்னா இன்னும் இமயமலை எப்படி இருக்கும், இமயமலையில் இன்னும் அந்த பனி மூட்டம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். அப்போது சரயு நதி அயோத்தியை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த சரயு நதியின் தண்ணீர் என்பது இதை விட இன்னும் குளிராக இருக்குமே, பரதன் எப்படி அதில் நீராடுவான்னு கேட்டான். ஏன்னா பரதாழ்வான் அயோத்திக்கு வெளியில் நந்தி கிராமம்னு அவுட்ஸ்கட்ஸ், அங்கேயே தங்கியிருக்கான். ராமபிரான் வந்ததுக்கப்புறம் தான் மெயின் சிட்டிக்குள்ளே போக வேண்டி வெளியில் தங்கியிருக்கான். நித்தியபடி ராமபிரானுடைய பாதுகைக்கு திருவாராதனம் பண்ணுறான், சரையுல டெய்லி காத்தால விடிய காலையில் நீராடுவான். அந்த பரதன் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சரையுல நீராடுவான், அதைத்தான் பெரியவாச்சார்மலை கோட் பண்ணியிருக்கார், சரையும் அவகாகத்தை. இது லக்ஷ்மணன் கேட்குறான், அவன் எப்படி நீராடுவான், எனக்கு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பரதன் நம்முடைய சகோதரன் ராஜகுமாரனாக வளர்ந்தான். ஏன்னா ராஜகுமாரருங்கிற வாழ்க்கை அவ்வளோ தூரம் சிரமம்லாம் பட்டிருக்க மாட்டான் வாழ்க்கையில், அவனால் சரையில் நீராடுவதுன்னா அவனுக்கு சாத்தியம் இல்லையே, எப்படி நீராடுவான், கோதாவரியே இவ்வளோ சில்லுன்னு இருக்கேன்னு கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ ராமன் சொன்னான், இல்லை லக்ஷ்மணா,
பரதன் ரொம்ப ஆசையோடு விடியற் காலையில் முதல் வேலையாக சரையோடு தான் நீராடுறான். குளிர் எப்படி தாங்கிறதுன்னு கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ ராமன் சொன்னாங்க, நாம் ஒருவரை பிரிந்து தவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, விரக தாக்கம் பிரிவாற்றாமை என்று சொல்வார்கள். நாம் ஒருத்தரை பிரிஞ்சு தவித்தா அந்த பிரிவினாலே நமக்கு ஒரு வெப்பம் ஏற்படுமா உடம்புல, அந்த பிரிவாற்றாமை விரக தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பம், அந்த வெப்பம் பரதனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ராமனை பிரிஞ்சிருக்கான் இல்லையா, அவனுக்கு ராமனை பிரிந்திருப்பதால் பரதனுக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ராமன் சொன்னான் லக்ஷ்மணன்ட்ட, என்னை பிரிந்து வாடும் அந்த வெப்பம் தணியணுங்கிறதுக்காக மார்கழி மாதமாக இருந்தாலும் காற்றால் முதல்ல சரையுள்ள அந்த குளிர்ந்த நீரில் போய் நீராடுவான், நீராடினாதான் கொஞ்சமாவது அந்த வெப்பம் தணிகிறதா பரதனுக்கு. அதனால் நமக்கு வேணால் இது குளிராக தெரியலாண்டா, பரதனை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பம். அதனால தானே அலைப்பாவிதை பாடல கூட தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதேங்கிறான். கண்ணனை பிரிந்து ஒரு தலைவி வாடினா நல்ல குளிர்ந்த தெளிந்த நிலவு கூட பட்ட பகல் 12 மணி சூரியனை போல சுட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த விரகம் என்பது அப்படி ஒரு சூட்டை கொடுக்கும். அந்த வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக பரதன் அவ்வளவு குளிர்ந்த சரையுள்ள நீராடி கொஞ்சமாவது வெப்பத்தை தணித்துக் கொள்கிறான்னு ராமன் சொன்னானா. அதை பெரியவாச்சான் பிள்ளை இங்க கோட் பண்றார். என்னன்னா, நாமும் கோபி ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றா, கோபிகைகளான நாமும் இத்தனை நாள் கண்ணனை பிரிந்து நிலவரைகளில் அடைபட்டு இருந்தோம் அல்லவா, கண்ணனை பிரிந்து நிலவரையில் அடைபட்ட அந்த விரகம் எல்லாம் தீரணும்னா அந்த குள்ள குளிர குடைந்து நீராடுதல்னு யமுனை நதியில அப்படியே பற்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று கடித்து கொள்ளும்படி. ஏன்னா உங்களுக்கு தோணலாம் இந்த ஒவ்வொரு இடுதல்ங்கிறதே இவன் ஏன் சொன்னான்னு. சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கண்ணனை பிரிந்த கோபிகைகளுக்கு அந்த பிரிவாற்றாமையினால வெப்பம் அதிகரிச்சிருக்கு. அந்த பிரிவாற்றாமையினால் ஏற்பட்ட வெப்பம் எப்போ தணியும்னா, அத்தனை பேரும் யமுனையில் போய் குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும், அப்படியே பற்கள் எல்லாம் ஒன்று அடித்து கொள்ளும்படியாக அந்த குளிரில் நீராடினானா, இவாளுக்கு விரகங்கிற வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது கொஞ்சமாவது தணியணும்னா அப்படி நீராடணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, நீ அப்படி நீராடுவதற்கு வராமல் பள்ளி கிடத்தியோ, நீ பாட்டுக்கு உன்னுடைய மெத்தையிலே பள்ளி கொண்டிருக்கிறாயே. அந்த யமுனையில் மட்டும் நீராட அழைக்கவில்லை, இன்னொரு குணக்கடலிலும் நீ நீராடணும். எதுனா, கண்ணன் என்னும் குணக்கடல், கண்ணபிரான் என்னும் குணக்கடலிலே நீ குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும். அத்தையும் அண்ணாமல் இப்படி பள்ளி கிடைக்கிறாயே, உன்னுடைய படுக்கையிலே பள்ளி கொண்டிருக்கிறாயேன்னு கேட்குறான். ஏன்னா கண்ணனுக்கும் கடலுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. ஒன்று, கடலையும் அளவிட முடியாது, கண்ணனுடைய பெருமையையும் அளவிட முடியாது. கடலை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. சென்னையில் இருக்கவா டெய்லி பீச்சுக்கு போயிட்டு வருவா, அதே பீச் தான் எதுக்கு போகிறேன்னு கேட்டால் இல்லை அழுக்கலை போயிட்டு வரேன்பா. பெருமாளை எத்தனை தடவை சிரித்தாலும் அழுக்கவே அழுக்காது. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாம் அவமுதவை என்னும்படியாக இனிக்கக்கூடியவன். அடுத்து, மழை பொழிந்து தான் கடலுக்கு நீர் வரணுங்கிற தேவையே இல்லை. அதுபோல தான் நாம் ஒரு கைகரியம் பண்ணி தான் அவனுக்கு பெருமை வரணுங்கிற தேவையில்லை. அவன் என்றைக்குமே தன் பெருமையில் நிலை பெற்றிருக்கிறான். ஸ்வே மகிமி என்றது சாந்தோக்கிய உபனிஷத்து. அடுத்து, கடல் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தது. ஆறாவது முதாழ்வானாகிய அந்த கடல் தன் அழகாகிய அமுதத்தை, தன்னையே அமுதமாக பக்தர்களுக்கு இவனும் கொடுக்கிறான். கடல் சாதா அமுதத்தை கொடுத்தது, அவன் தன் அழகாகிய அமுதத்தை அடியார்களுக்கு கொடுக்கிறான். அடுத்த ஒற்றுமை, இந்த கடல் நீர் இருக்கே அதை நேரே சாப்பிட்டோம்னா கசக்கும், மேகம் வழியாது மழை நீராக வந்த அப்புறம் சாப்பிட்டோம்னா இனிக்கும். அதுபோல தான் கடல் வண்ணனான பகவானும் நேராக அனுபவிக்கிறத விட ஆச்சாரியன் என்னும் மேகத்தின் மூலமாக அனுபவித்தால்தான் பகவானும் இனியவனாக இருப்பான். நான் நேராக போய் அனுபவிக்கிறேன்னா முடியாது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணுவர் பெருமான் திருப்பாதம் பணிந்து ஆச்சாரியன்கிற மேகம் மூலமாக அனுபவித்தால்தான் பகவானாகிய கடலில் உள்ள இனிமையை நம்மால் சுவைக்க முடியும். கடல் இருக்கே அது மதியை கண்டால் பொங்கும், மதினா சந்திரன், மதியை கண்டால் கடல் பொங்கும். கடல் வண்ணனாகிய நாராயணன் மதி கொண்ட ஞானிகளை கண்டால் பொங்குகிறான். மதினா ஞானம், ஞானிகளை கண்டால் அவன் பொங்குகிறான். அடுத்து, இந்த கடலை நாமெல்லாம் தூரத்துலேருந்து வேடிக்கை வேணால் பார்க்கலாம், உள்ளே இறங்கி முத்தெடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மளால முடியாது, அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கா. அதுபோல தான் கடல் வண்ணனான பகவானை நாம் எட்டி நின்று சேவிக்க தான் முடியும். மூழ்கி முத்தெடுக்கணும்னா ஆழ்வார்களை போன்ற மகான்கள் அவர்களால் தான் உள்ள மூழ்கி அவன் முத்தெடுத்து கொண்டு வர முடியுமே ஒழிய அவன் ஆழத்தை நம்மால் காண முடியாது. அடுத்து, முக்கியமான ஒற்றுமை கடலுக்கும் உனக்கும், இந்த கடலுக்கு ஒரு இயல்பு உண்டு. எங்க நானா கவனிச்சு பாருங்க, கடல்ல நாம ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அலை திரும்பி கொண்டு வந்து நம்மகிட்டே சேர்த்துருவோம். அந்த கடல்ல மீன் இருக்கு, ஆமைகள் இருக்கு, கடல் ஆமை, பல சீ வீடுன்னு சொல்லக்கூடிய பல தாவரங்கள் இருக்கு, அதெல்லாம் கடல் கொண்டு வந்து வெளியில் சேர்த்துதான்.
அதெல்லாம் தள்ளலை. நாம வீசுற ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தள்ளுறது என்ன காரணம்? அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மீனோ கடல் ஆமையோ கடல் தாவரங்களோ ஏன் படகோ கப்பலோ அதெல்லாம் கடலுக்கு உட்பட்டவன் என்று தன்னை கருதி கொள்கிறது. நான் கடலோடு சேர்ந்தவன், அந்த கடலை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு அதையே அண்டி இருக்கு. அப்போ வச்சுக்கிறது நாம தூக்கி போடுற மாதிரி வாட்டர் பாட்டில். நான்லாம் கடலை சேர்ந்தவன் இல்லை, நான் தனி ஆழ்ந்து அதை வாட்டர் பாட்டில் சொல்றது, அதனால தூக்கி வெள்ளது எடுக்கிறது. கடல் வண்ணனான பகவானும் அப்படித்தான், நான் அவனுக்கே உரியவன், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவோ உனக்கே நாம் ஆட்சைவோம்னு சொல்லி அந்த மீனும் கடலாமே எப்படி கடலோடு அதிலேயே பயின்று இருக்கிறதோ அது போல அவனுக்கென்றே படிந்து அவனுக்கென்றே அற்று தீர்ந்து நாம் அவன்கிட்ட இருந்தோம்னா அவன் நம்மளை வச்சுப்பான். நான் இந்த வாட்டர் பாட்டில் குதிக்கிற மாதிரி நான் அலங்காரத்தோட குதிச்சுட்டு இருந்தா கடல் தூக்கி வெள்ள போடுற மாதிரி நம்மை தூக்கி இறைவனும் வெளியே தள்ளி விடுவான். அப்படி கடலை போன்றவன் அவன். அப்ப நீ விரகதாபத்தை தணித்துக்குள்ள யமுனையில நீராடணும். அதன் பின் இந்த குணக்கடலை அனுபவிக்க கண்ணபிரான் என்னும் குணக்கடலிலே குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ. அப்படி நீராடாமல் பள்ளி கிடத்தையோ என்னமா படுத்துட்டு இருக்கியே, அதுவும் எதுல பள்ளினா மெத்தைன்னு அர்த்தம், பள்ளி கிடத்தியோ நீ என்ன மெத்தையில படுத்துட்டு இருக்கேன்னு கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான்னா, நீ பள்ளிக்குள்ள வேண்டியது கண்ணபிரானுடைய மடியிலே, கண்ணபிரான் மடியில் வந்து பள்ளிக்குள்ளாமல் நீ ஏதோ மெத்தையில படுத்துட்டு இருக்கியேமா, பள்ளி கிடத்தியோ பாவாய், கண்ணனுக்கென்றே ஏற்பட்ட பெண்ணே, பாவையே, பதுமை போன்ற அழகான பெண்ணே, நீ நன்னாளால், இந்த நாள் நமக்கு ரொம்ப நல்ல நாள் தான். ஏன்னா என்றைக்கு நாம் பகவானை அனுபவிக்கிறோமோ அது நல்ல நாள். இப்போ எல்லா பெண்களும் ஒன்று கூடி மேலே நோன்பு நோக்க போனால் கண்ணனே நமக்கு காவலனாக வரப்போகிறான். கண்ணனைத்தான் அடுத்து அழைத்து செல்ல போகிறோம். அப்போ அந்த கண்ணபிரானை சேவிக்கிறோம், அவனை அனுபவிக்கிறோம்னா அதைவிட வாழ்க்கையில் ஒரு சிறந்த நன்னாள் இருக்க முடியுமா? அப்போ பாவாய், நீ நன்னாளா, இது கண்ணனை அனுபவிப்பதற்கு ஏற்றதான நல்ல நாளாக இருப்பதால் கள்ளம் தவிர்த்து உன் கள்ளத்தனத்தை விட்டுடுங்கிறான். என்ன கள்ளத்தனம்? தனியாக பகவானை நான் மட்டும் தியானிக்கிறேன்னு நினைக்கிறது கள்ளத்தனம். கூட்டத்தோடு பகவானை கூடியிருந்து குளிர்வதுங்கிறது தான் உத்தமம். ஏன்னா ஒரு பழமொழி சொல்வார்கள், ஏகஸ்வாது ந பூஜித அப்படின்னு. இப்போ ஒரு இனிப்பு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, லட்டு கிடைக்கிறதுனா நாம் மட்டும் சாப்பிடக்கூடாதாம், இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அது போல தான் லட்டு மாதிரி கண்ணன் கிடைக்கிறான்னா நான் மட்டும் அனுபவிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, அடியார்களோடு கூடி அனுபவிக்கணும். நான் மட்டும் அனுபவிக்கிறேன்னு நினச்சிட்டோ அது கள்ளத்தனம். கள்ளம் தவிர்த்து, அந்த கள்ளத்தனத்தை தவிர்த்து விடு. தனியாக பகவானை தியானிக்கலாம் நினைக்காத, அப்படி தவிர்த்துட்டு என்ன பண்ணணும், கலந்து ஏதோ எப்பா இவள் கோட்டியில் வந்து சேர்ந்து நாம் எல்லோருமாக பகவானை அனுபவிப்போம், எழுந்து வா என்று அழைக்க அந்த கண்ணழகியான அந்த பெண்ணும் ஓடி வந்து ஆண்டாள் போட்டியில் சேர, ஆண்டாள் போட்டியின் எண்ணிக்கை 499,998 உயர அடுத்த பெண்ணை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் என்பதோடு இரண்டாவது டைமென்ஷன் நிறைவடைகிறது. இப்போ மூணாவது டைமென்ஷன், எந்த திவ்ய தேசத்து தாயார் இந்த தோழியாக வந்திருக்கார்? நம்ம திருக்குடந்தை அறாமுதாழ்வான் சன்னதியில் எழுந்துருவிருக்கும் கோமளவல்லி தாயார். கோமளவல்லி தாயார் தான் இந்த தோழியாக எழுந்துருளியிருக்கிறாள். இப்போ உங்கள் மனத்திரையை மீண்டும் திறந்து கொள்ளுங்கள். பேக் டு ஸ்டார்ட். இதுவரை கிட்டத்தட்ட இந்த மாநாடு டைம் லூப் மாதிரி தான், பேக் டு ஸ்டார்ட், வந்தான் முடித்தான் போனால் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி. திருப்பாவை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பாசுரத்தை சொல்கிறோம், மறுபடியும் ஒரு ரிப்பீட். அந்த மாதிரி இப்போ மறுபடியும் பேக் டு ஸ்டார்ட். இந்த 13வது பாசுரத்தை மூணாவது டைமென்ஷன், கோமளவல்லி தாயார் உள்ளே எழுந்தருளி இருக்கிறாள், பள்ளி கொண்டிருக்கிறாள். அவளை ஆண்டாளும் தோழிகளும் சேர்ந்து எழுப்புகிறார்கள். மற்ற திவ்ய தேசத்து தாயாராகிய தோழிகளும் ஆண்டாளும் சேர்ந்து கோமளவல்லி தாயாரை எழுப்புகிறார்கள். எழுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல அவளுக்கு பிரிய சகாவாக இருக்கக்கூடிய ஆறாவ முதாழ்வான் அவன் பெருமையை சொல்லி கோமளவல்லி தாயாரை எழுப்புகிறார்கள். ஆறாவ முதாழ்வான் எப்படிப்பட்டவன்னா, புள்ளின் வாய்க்கீண்டானை, புள்னா பறவை, வாய்க்கீண்டானை, பறவையை வாய் பிளக்கும்படி பண்ணவன் ஆறாவது முதாழ்வான். இந்த அமுதனை பார்த்து ஒரு பறவை வாயை பிளந்துருத்தான். யார் அவர்னா கருடன். இதை பற்றி அமிர்த சார்தூலத்தில் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆறாவது முதாழ்வானுக்காகவே அமிர்த சார்தூலம் என்ற ஒரு துதி ஆசுகவி வில்லூர் சுவாமி அருடையது. அதில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, கருடன் என்ன பண்ணார், தேவலோகத்திலேருந்து அமிர்தம் கொண்டு வந்தார். தன் தாயை அடிமை தலையிலேருந்து மீட்கணுங்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து அமிர்தம் கொண்டு வந்தார்.
அது கொண்டு வரும்போது பல தடங்கல்கள் அவருக்கு ஏற்பட்டது. ஏன்னா தேவலோகத்தில் பாதுகாப்பான ஒரு அறையிலே அமுதத்தை ஒழித்து வைத்திருந்தார்கள். கருடன் கட்டப்பட்டு தேவர்களோடு போர் புரிந்து அதுக்கப்புறம் பல சக்கரங்கள்லாம் சுற்றிட்டு இருந்தது, அதற்குள்ளெல்லாம் இடையிலே புகுந்து அப்புறம் நெருப்பு எரியிறது, அந்த நெருப்பை கடந்து போய் கடைசியாக அந்த அமிர்த கலசத்தை எடுத்து தேவர்கள் எல்லாம் வீழ்த்தி அதை கொண்டு வந்து தன் தாயை மீட்டார் கருடன் என்பது வரலாறு, இது எல்லோருக்கும் தெரியும். மீட்பதற்காக அமுதத்தை எடுத்து வரும் வழியில் கருடனுக்கு ஒரு இன்ட்யூஷன், இந்த அமுதம் அமுதம்னு எல்லோரும் சொல்கிறாடே இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சுவைத்து பார்க்கணும்னு. அதனால் வழியில் என்ன பண்ணாரா, ஒரு மரக்கிளையில் உட்காந்து அந்த அமிர்த கலசத்துலேருந்து தூளி அமுதத்தை எடுத்து சுவைத்து பார்த்தாராம். பார்த்தா உப்பு கரிச்சு தான் அது. ஏன் உப்பு கரிச்சதுன்னா, இந்த தேவாமிர்தம் இருக்கே வியாதி உள்ளவா சாப்பிட்டா தான் இனிமையாக இருக்குமா, ஹெல்தி பர்சன் சாப்பிட்டா உப்பு கரிக்குமா, கருடன் ஹெல்தி பர்சன் அதனால உப்பு கரிச்சுது. கருடன் பார்த்தானா, சீ சீ சி, இந்த அமுதத்துக்காகவா இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ கட்டப்பட்டு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம், சரி நம்ம அந்த கத்ருவோட ஃபேமிலி நாகப்பாம்புகளின் தாய் கத்ரு நம்முடைய தாயின் சகோதரி அவள் தானே அமுதம் வேணும்னா அங்கேயே கொடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு தாயை விட்டு கொடுத்துட்டார். அப்படி வந்த கருடன் இப்படியே இந்த கும்பகோணம் பக்கமாக வட்டம் விட்டுகிட்டே போனாராம். இங்கே ஒரு அமுதத்தை பார்த்தா ஆறாம் அமுதம் அழுவாங்க, இங்கே பெருமாள் மாடி வந்து நின்னாராம். பார்த்தா இந்த பெருமாளுடைய அழகு ஆறாத அமுதமாக, திகட்டாத அமுதமாக இருக்குது, கண்களால் பருகக்கூடிய அமுதமாக இருக்குது. கருடன் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத உப்புச்சார தேவாமிர்தத்துக்கு அவ்வளோ முயற்சி எடுத்திருக்கேன், அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ கட்டப்பட்டிருக்கேன், இது முயற்சியே எடுக்க வேண்டாம், கட்டமே போட வேண்டாம், சண்டையே போட வேண்டாம், நேராக எழுந்தாப்புல வந்து நின்னா போதும், கண்ணால் பருகக்கூடிய ஆறாவது அமுதமாக இப்படி ஒரு அமுதம் கிடச்சி கொடுத்தேன்னு சொல்லி அப்படியே வாயை பிளந்தாராம் கருடன். பெருமாளுக்கு முன்னாடி ஆதர்ச கருடனை நின்றுட்டார். அதனால தான் கும்பகோணம் ஆறாம் அமுத அழ்வான் சன்னதியில் துவாதசாட்சர மண்டபம்னு சொல்லுவோம். பெருமாளுக்கு முன்னாடி 12 தூண்கள் கொண்ட அந்த மண்டபம், அதிலே வந்து பெருமாளை நோக்கி அப்படியே வாயை பிளந்து கையை கூப்பிட்டு வந்து கருடன் எழுந்தருளி விட்டார். ஸ்லோகம் ஸ்வர்கே பாதி அமிர்தம் யதர்த்தம் அபவம் யோத்தும் யத்னான்விதா திங்மாம் யத் ரசனாகதம் விதனுதே கிஞ்சித் ருச்சிம் சாருஜா நிர்யுத்தம் ச நியத்னம் அத்த நகரே பீதம் மயா சர்வதம் தத்பாதீதி கிருதாஞ்சலே யதமிருதம் பக்ஷீஸ்வர சேவதே. அதனால கருடன் எங்கேயோ வரதன்றவர் திடீர்னு இந்த அமுதத்தை பார்த்தார், வாயை பழந்துட்டார், இப்படியும் ஒரு அமுதமா என்று வாயை பழந்து இங்கே நின்றுட்டார். அதனால தான் இந்த கோவிலில் ரெண்டு கருடன் உண்டு. துவஜஸ்தம்பத்தின் முன்புறம் பார்த்தேன்னா அஷ்டபுஜ கருடன்னு 8 கைகளோடு சிறிய வடிவத்தோடு ஒரு கருடன் துவஜஸ்தம்பத்தின் முன்புறத்திலே இருப்பார். அப்புறம் எதுக்கு இந்த கருடன்னா, அவர் தான் கோவில் இருக்கும்போது இருந்தார். இந்த கருடன் அமுதத்தை சுவைத்து பார்த்துட்டு சீச்சி இதெல்லாம் ஒரு அமுதமான தேவாமிர்தத்தை இகழ்ந்து விட்டு வந்தவர். இங்கே ஆறாம் முதல்வாரை பார்த்தார், இதுதான் அமுதம் என்று வாய் பிளந்து ஸ்டன்னாகி பெருமாள் முன்னே நின்று கொண்டு வாயை பிளந்தபடி இந்த அமுதத்தை கண்ணால் பருகி கொண்டிருக்கிறார். புள்ளின் வாய் கீழ்தானே, அப்படி கருடனை வாய் பிளக்கும்படியாக செய்த பேரழகன் ஆறாம் முதல்வான். பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானே, பொல்லாத அரக்கனை அழித்தவன் ஆறாவதன் தான். அது என்ன பொல்லா அரக்கன்னா, காமம் என்னும் அரக்கன். நமக்குள்ளேயே காமம் என்ற ஒரு குணம் இருக்கு பாருங்க, ஆசை, ஏதோ விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறோம், அந்த ஆசை தான் பேரரக்கன் நம்ம ஆளே அடிச்சு காலி பண்ணணும். அந்த தவறான ஆசையாகி அந்த காமத்தை போக்க வல்லவன் ஆறாவது முதாழ்வான். ஏன்னா நம்முடைய ஆசை இருக்கு, இதுக்கு ஒரு இயல்பு உண்டு. ஒரு பொருள் கிடைச்சி கொடுத்தனா போதும்னு நினைக்காது, இதுக்கு அடுத்தது என்ன, அதாவது கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருள் வேணும்னு நினைக்கும், கிடைச்சிருத்துனா இதுக்கு அடுத்தது. இப்போ ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கிடைச்சது திருப்தியாகல, அப்புறம் கலர் டிவி, அப்போ திருப்தி வரல, அப்புறம் எல்இடி டிவி, அப்புறம் ஹோம் தியேட்டர், இன்னும் என்னென்ன இருக்கும் நமக்கு தெரியாது, ஏதோ அடுத்தடுத்து. அதுபோல் ஒரு காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன், அதுக்கப்புறம் பாருங்கள் கார்ட்லெஸ், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஐபாட், என்னென்ன உண்டோ அடுத்தடுத்துன்னு போகிறோம். அப்போ இந்த ஆசை எதை பார்த்தாலுமே விடாது, அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, இப்படி தான் போயிட்டு இருக்கும். இதுக்கு என்ன தான் தீர்வுனா, எந்த ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் இதை விட வசந்தது வேறு இல்லைன்னு தோன்றதோ, எந்த ஒரு பொருளை பார்த்த பின் இதை விட உயர்ந்த பொருள் வேறு இல்லை என்று உணர்கிறோமோ அப்போ தான் இந்த ஆசை, அந்த காமங்கிற அரக்கன் அப்போ தான் ஒழிவான். எப்போ ஒழிவான்னா, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே. ஆறாவது முதலாழ்வானுடைய அழகை மட்டும் நம்ம சேவிச்சிட்டோம்னா, இனி இதை விட அழகான, இதை விட இனிமையான, இதை விட வசதியான பொருள் உலகிலே வேறு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுட்டுருவோம். அப்போ அந்த அழகை செலுத்தவாறே காமங்கிற அந்த பொல்லாத அரக்கன் இருக்கானே, அவனை சும்மா அந்த அழகாலேயே பெருமாள் அமுதன் கிள்ளி களைத்து விடுகிறான். அவ்வளோ அழகு அந்த பெருமாள். அதனாலதான் நம்மாழ்வார் பெருமாளை அழைக்கும் போதே ஆறாவமுதே அடியேன் உடலம் நிற்பால் அன்பாயே, ஆறாவமுதேன்னு அழைத்தார்.
இந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆறாவமுதேன்னு கூப்பிட்டாரு, யாருக்கு ஆறாவமுதுன்னு சொன்னாரா? அமரருக்கு ஆறாவமுதே, பக்தருக்கு ஆறாவமுதே, இல்லை எனக்கு ஆறாவமுதே, ஏதாவது ஒன்று சொல்லணுமோ இல்லையோ? யாருக்கு ஆறாவமுதுன்னே சொல்லாமல் மொட்டையா ஆறாவமுதேன்னா இந்த பெருமாள் யாருக்கு ஆறாவமுதம்? அங்கே நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், இந்த பெருமாள் பிறருக்கு மட்டும் இல்லை தனக்குமே பெருமாள் ஆறாவமுதமாக இருக்கார். அதனால தான் சொல்லாமல் ஆழ்வார் வெறுமனே ஆறாவமுதேன்னு பாடிவிட்டார். பெருமாளுடைய அழகாகிய ஆறாவமுதத்தில் அவரே ஈடுபட்டுட்டார். ஆறாவமுதாழ்வான் என்பதற்கு திருமழிசை பிரானை வைத்து ஒரு காரணம் ஏற்கனவே பார்த்தோம் ஏழாம் பாட்டில். இந்த பெருமாளுக்கு ஆறாவமுதாழ்வான்னு பெயர் வந்ததற்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னா உற்சவர் சார்கபாணி ஆறாவமுதாழ்வான் உற்சவர் பெருமாள் இருக்காரு, அவர் ரொம்ப அழகு மூக்கு முழிமா இருக்கார். அதனால அந்த பெருமாள் என்ன ஆசைப்பட்டாராம், தன் அழகாகிய அமுதத்தை தானே பருகணும்னு நினைச்சாராம். அதனால அவரே கருடனை வடிவெடுத்து முன்னே போய் நின்று கொண்டு தன் முன்னழகை தானே பருகுகிறார். அப்புறம் பக்கவாட்டில் உள்ள அழகை தானே பருகணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால தான் அந்த உற்சவரே ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பக்கமும் வடிவம் கொண்டு பக்கவாட்டில் உள்ள தன்னுடைய அழகை தானே பருகுகிறார். அவர் முன்னிலும் பின்னழகிய பெருமாள், பின்னழக பருகணும்னு நினைச்சார். அதனால தான் மூலவராக ஆதிசேஷனில் போய் பின்னாடி படுத்துட்டு மூலமூர்த்தியாக சயனிச்சுட்டு தன் பின்னழகை தானே பருகி கொண்டிருக்கிறார். இந்த பின்னழகை பருகும் அந்த பெருமாள் அவருக்கு ஒரு ஆசை வந்துதான், இந்த பின்னழகையே பார்த்துருக்கோம், கொஞ்சம் முன்னழகையும் பார்க்கணும். முன்னழகை பார்க்கணும்னா எட்டி பார்த்தா தானே முடியும், முன்னழகை பார்க்கறதுக்கு என்ன வழியும் பார்த்தார். அப்போ தான் திருமொழி சேர்க்கிறான் பாட்டுக்கு வந்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொல்லவும், உனக்காக தான் எழுதுகிறேன் அவர்கள் தூக்கி பொழிய போட்டு இவர் அப்படியே ஜம்முதி எழுந்துட்டு தன்னுடைய முன்னழகை தானே ரசித்தான் அப்படின்னு அடியனுடைய பிராச்சாரிய வில்லூர் சுவாமியோட ஸ்லோகம் அபரியாப்தாமிருத விம்சதியில சேஷே சயானகா தவ பிருட்டபாகே தொமேவ பூயஸ்தனு ரம்ய பாவம் ஆலோகிதும் சாதரம் ஈஷ தேவம் உத்தான பாவம் தனுஷே முகேன. மூலவராக நீயே எழுந்தருளியிருந்து உற்சவரான உன்னுடைய பின்னழகையே பார்த்து கொண்டிருந்தாய், பின்னவர் பின்னழகை பார்த்த அந்த மூலவருக்கு முன்னழகை அப்படி எட்டி பார்க்கணும்னு ஆசை. திருமொழி சேர்க்கிறான் தன்னை தூக்கி படிய கொண்டு அப்படி அண்ணாந்து எட்டி உத்தாந்த சயனத்தில் உன் முன்னழகை நீயே பார்த்தாய். அப்போ பெருமானுடைய அழகு ஆறாவமுதா இருக்கு. ஆறாவமுதான அந்த அழகில் இவர் ஆழ்ந்து போனதுனால ஆறாவமுதாழ்வான் என்று பெயர் பெற்று விட்டார். அப்படி அவரையே மயக்கக்கூடிய அந்த அழகு, அந்த அழகை காட்டி காமம் என்ற பொல்ல அரக்கனை வீழ்த்தி விடுகிறான். அப்படிப்பட்ட ஆறாவமுதாழ்வானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் போக்கார். ஆண்டாள் சொல்றா அந்த பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு எல்லா தோழிகளும் பாவைக்களம். கும்பகோணத்தில் எது பாவைக்களம்னா திருப்பாவைக்கு களமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் சன்னதி தூணிலா முற்றம், இதுதான் பாவைக்களம். திருப்பாவை உபன்யாசத்துக்கு களமாக இருக்கிறது. அந்த பாவைக்களத்துக்கு அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். எவ்வளவு அடியார்கள் வந்திருக்கிறார்கள் பார், பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். இந்த தூணிலா முற்றத்திலே கூடிவிட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இந்த வெள்ளி வியாழன் போல பெருமாள் என்ன பண்றாங்கன்னா கோமளவல்லி தாயார தினமும் காத்தால தான் பார்க்கணுங்கிறதுக்காக வெள்ளி வியாழன் போல சூரியன் சந்திரனை கொண்டு வந்து இருபுறமும் நிறுத்துகிறார். கோமளவல்லி தாயாருக்காக எங்க பிராச்சாரிய வில்லூர் சுவாமி பண்ண சுப்பிரபாதம், கோமளவல்லி சுப்பிரபாதம், அதுல ஒரு ஸ்லோகம் பிராத்வாரதஷ்ச பகவான் அத பஷ்டிமாச்ச துவாரான் நிஜேன நயனேன திவாகரேண ஆலோகத்தே தவ வபூ ரஜனீகரேண ஸ்ரீ சார்கபாணி தயிதே தவ சுப்பிரபாதம்னு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா ஆறாவமுதாழ்வான் என்ன நினைக்கிறான்னா தினமும் காத்தால எழுந்துருக்கும், ரெண்டு கண்ணாலையும் கோமளவல்லி தாயாரோட முகத்தை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாராம் பெருமாள். அதனாலதான் கோவிலுக்கு ரெண்டு வாசல் இருக்கு இல்லையா, கிழக்கே ஒரு ராஜகோபுர வாசல் இருக்கு, மேற்கே ஒரு வாசல் இருக்கு. அப்ப பெருமாள் என்ன பண்ணுற, காத்தால பொழுது விடிய போறதுன்னா கிழக்கு திக்கில தன்னுடைய ஒரு கண்ணாகிய சூரியனை கொண்டு வந்து ஆறாவமுதாழ்வான் நிறுத்திடுறாரு, மேற்கு திக்கில தன் மற்றொரு கண்ணாகிய சந்திரனை கொண்டு வந்து நிறுத்தறார். ஏன்னா சூரியன் சந்திரன் பெருமாளுக்கு ரெண்டு கண்கள் என்று உருவகப்படுத்துவார்கள். அப்போ ஒரு கண்ணாகிய சூரியனை காத்தால ஆறு மணிக்கு பாருங்க, சூரியன் எங்க இருக்கார், கரெக்டா கிழக்கு வாசல் ராஜகோபுரத்துக்கு நேரம் இருக்கார். சந்திரன் பார்த்தா மேற்கு ராஜகோபுரத்துக்கு நேரம் இருப்பார். அதனால இது ஆறாவமுதாழ்வான் பண்ண வேலை தான், கிழக்கு கோபுரத்துக்கு நேரம் சூரியனாகிய ஒரு கண்ணையும் மேற்கு கோபுரத்துக்கு நேரம் சந்திரனாகிய மறுகண்ணையும் வச்சுட்டு பிராக்துவார தஷ்ட, பிராக்துவாரம்னா அந்த முன்துவாரம், பஷ்டிமாச்ச பின்துவாரம், ரெண்டுலையும் துவாரான் நிஜேன நயனேன திவாகரேன ரஜனீகரேன, திவாகரனாகிய சூரியன் ரஜனீகரனாகிய சந்திரன் ரெண்டையும் வச்சுட்டு ஆலோகத்தே தவவபூ
அந்த கோமளவல்லி தாயாருடைய அந்த திருமேனியை பெருமாள் தன்னுடைய ரெண்டு கண்ணாலையும் காலை வேளையிலே கண்டு கழிக்கிறார். அப்படி பெருமாள் உன்னை காண காத்திருக்கும் போது நீ பள்ளி எழுந்தருட வேண்டாமா? ஸ்ரீ சாரதபாணி தயித்தே தவ சுப்பிரபாதம், சாரதபாணியின் தேவியே உனக்கு நல்விடிவாகுக பள்ளி எழுந்தருளாயின்னு இந்த சுப்பிரபாதத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அப்போ வெள்ளி வியாழம் ரெண்டு கிரகம் போல கிழக்கு வாசல்ல சூரியன் மேற்கு வாசல்ல சந்திரன்னு ரெண்டு கண்களாலும் ஆறாமதாழ்வான் உன்னை பார்த்து கொண்டு காத்திருக்கிறான். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினமான் பறவைகள்லாம் ஒலி எழுப்பது. எந்த பறவைனா வேதம் வல்லார்களையும் பறவைகள் என்று சொல்வார்கள். ஏன்னா பறவைக்கும் ரெண்டு பிறப்பு, முதல்ல முட்டையா வந்து பிறக்கும், அதுக்கப்புறம் முட்டையிலிருந்து குஞ்சா வந்து பிறக்கும். அதுபோல வேதம் கற்பவரும் கூட முதல்ல தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறார், அதுக்கப்புறம் தந்தையிடம் காயத்ரி மந்திரம் உபதேசம் வாங்கும் போது இரண்டாவது முறை பிறக்கிறார். அதனால பறவைக்கும் ரெண்டு பிறப்பு, வேதியருக்கும் இரு பிறப்பு. அந்த புள்ளும் வேதியர்களும் சிலம்பினகான் வேத கோஷம் இங்கே ஆறாமதாழ்வான் சன்னதியிலே ஒலிக்கிறது. கோமளவல்லியே வைதிக விமானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆறாமதாழ்வான் நெறியான கோமளவல்லியே புள்ளும் சிலம்பினகான் வேத கோஷம் கேட்கிறது. வேத கோஷம் உனக்கு ரொம்ப இனிமையானதாச்சே, அதுவும் கேட்கிறது. போதறி கண்ணினாய் கண் பார்வை வரம் அருளக்கூடியவளே தான். ஏன்னா காடந்தேத்தி ஆண்டவன் ரொம்ப பெரியவர். அந்த காடந்தேத்தி ஆண்டவனுக்கு முதுமை காலத்தில் அவரோட பார்வை வந்து குறைந்து கொண்டே வந்ததாம். அந்த நிலையில் காடந்தேத்தி ஆண்டவன் கோமளவல்லி தாயாருக்காக கோமளா தண்டகம் என்று ஒரு துதி பாடினார். கோமளா தண்டகம் நிறையா இருக்குது, வேளாம்பூர் வரத விஷ்ணு கவியோட கோமளா தண்டகம் இருக்குது, இப்படி பல கோமளா தண்டகம் உண்டு. அதில் காடந்தேத்தி ஆண்டவன் என்பவர் அவருக்கு முதுமை காலத்தில் பார்வை சரியாக தெரியலங்கிறதுனால கோமளவல்லி தாயாரை குறித்து கோமளா தண்டகம் பாடினார். அதில் நமக்கு மூன்று பாதங்கள் இப்போ கிடச்சிருக்கு, ஒரு பாதம் மட்டும் நீங்கள் ரசிகத்துக்காக விண்ணப்பிக்கிறேன். ஜெய துக்தாப்தி தனையே ஜெய சார்கதர பிரியே ஜெய காருண்ய சுரபே ஜெய லாவண்ய வாரிதே ஜெய 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 தீவ்ய திந்தி வரச்சாய கூலங்கஷ செந்தி காலிந்தி காமந்த மந்தானி லோதஞ்சி வீச்சி சமீச்சீன வேணி பவக்கேஷ பாஷாதிதி பூத பாதோதரே பீத வாசோதரே பிம்பசோணாதரே ஜிம்பமாணாமிருதா பீஷு பிம்பாயுதேனாஷு சம்பிராப்த சௌந்தர்ய வக்ராரவிந்தே தரஸ்பந்த பக்ஷத்வயி பக்ஷ சம்லக்ஷி சக்ஷுர் மிலிந்தே சுதா சுத்ரிகுப்தி சௌத்யன் மலந்தே கிரிந்தே ஹி தேவீடி தும்த்வா பிவந்தே ரதஸ்பர்தி குந்தே நுரஜ்யன் முகுந்தே சரத்பர்வ சந்திரக்ஷர சந்திரிகா கர்வ கர்வைக சங்கர்ஷ ஸ்பார ரூச்சி ஸ்புரன் மந்தகாசே லசச்சந்திரகாசே மணிமண்டலப்ரோலசத்குண்டலே தஜ்ஜிதோதக்ரபாபானுமண்மண்டலே கம்புதுஷ்ப்ராபகண்டாபயாலங்கிருதே கம்சஜித் சத்கிருதே கஞ்சகர்பஸ்திதே கும்பிகும்பப்ரதித்வந்திவக்ஷோருகே பாகுதம்போலசத்கல்பகானோகே சாதகும்பத்யுதே சாதுகும்பஸ்துதே ஹே சரஸ்வத்சுதே யோகி ஹிருத்துர்கிரஹாகார மத்யே மகாபோகி மத்யே ஷயாதீஷ வக்ஷஸ்தலாவாசசீலே கிலாஷாஸ்ய லீலே கலாபுஷ்கலே மஞ்சுஷிஞ்சான மஞ்சீர சஞ்சத்பதே கிஞ்ச கஞ்சத்பதே சர்வசம்பத்பதே. இது ஒரு பாதம். இது போல இன்னொரு ரெண்டு பாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி இந்த ஸ்தோத்திரம் பாடியதால் கோமளவல்லி தாயாருடைய அருளால் காடந்தேத்தி ஆண்டவன் மீண்டும் பார்வை வரம் பெற்றார் வரலாறு. போதரி கண்ணினாய் பார்வை வரம், கண் பார்வை அருளக்கூடிய தாயே போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. இந்த மார்கழி மாசத்துல அத்தியன உற்சவத்துல அந்த அருளிச்செயல் அமுதத்திலே நீ நீராட வேண்டாமா? ஏன்னா கும்பகோணத்துல என்ன சிறப்புன்னா இங்கிலீஷ் டேட் மாதிரி கரெக்டாக மார்கழி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அந்த பகல்பத்து ராபத்து நடக்கும். மற்ற ஊர்லெல்லாம் வைகுண்ட ஏகாதசியை பொறுத்து மாறுபடும், கும்பகோணத்தில் மாற்றமே கிடையாது. மார்கழி ஒன்றாம் தேதி பகல்பத்து தொடக்கம், மார்கழி பத்து திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழில், மார்கழி இருபது நம்மாழ்வார் திருவடி தொழில். அதுலேயும் ஸ்பெஷலாக நம்மாழ்வார் திருவடி தொழில், மார்கழி பதினஞ்சில் ஸ்பெஷல் நம்மாழ்வார் திருவடி தொழில். அதில் கோமளவல்லி தாயாரோடு ஆறாவது ஆழ்வார் எழுந்தருளி நடக்கிறது. அப்போ அந்த அருளி செயல் அமுதத்திலேயே குள்ள குளிர குடைந்து நீ நீராட வேண்டாமா? ஏன்னா அமுதன் அப்படித்தான் அருளி செயல்ல நீராடும் பெருமாடவர். அதையும் எங்க பிராச்சாரியம் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அபரியாப்தாமிர்த விம்சதியில. ஆழ்ந்தங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்துல கிடையாது, ஆழ்ந்தன்னு தமிழ்ல போட்டு ஸ்லோகம் பண்ணிட்டார். தொய் ஆழ்ந்த பாபாகா கிளகீர்த்தி தாஸ்தே ஆழ்வார் சமாக்கியாக ததினம் பிரசித்தம் ஆழ்வான் துவம் ஆசிஹி கதம் ஏத்த தேவம் ஆழ்வான் மகிசாரஜ சாரவாச்சி.
அதாவது ஆழ்வார்களையும் ஆழ்வார்கள்னு சொல்றோம்னா பகவானுடைய குணங்கள்ல அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள், அதனால ஆழ்வார்கள்னு சொல்றோம். இந்த பெருமாள் தானே இவர், இவரையே ஆழ்வார்னு சொல்றோம். அதுக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு காரணம் சொல்ற, அதுவா ஆழ்வார்களுடைய பாசுரத்துல இவர் ஆழ்ந்து போயிட்டார், அதனால இவர் ஆறாவும் போது ஆழ்வான் ஆயிட்டார். உன்ல ஆழ்ந்து போனவருக்கு ஆழ்வார்னு பேரு. அவ பகவான் ஆழ்ந்து ஆழ்வார்களானா, இவன் ஆழ்வார் பாசுரங்கள்ல ஆழ்ந்து ஆறாவும் போது ஆழ்வானாக ஆகிவிட்டான் என்று இந்த ஸ்லோகத்துல அவருடைய அனுபவம். இந்த ஒரு இடத்துல சொன்னதும் யூடியூப்ல ஒரு கமெண்ட் பெருசாக ஒருத்தர் கமெண்ட் போட்டார், திருமொழி சேப்பிரானுக்கும் ஆறாவது ஆழ்வானுக்கும் எப்படிப்பட்ட பரிமாற்றம் எல்லாம் போட்டு இப்படி ஆழ்வாருக்கு மரியாதை கொடுத்ததுனால தான் பெருமாள் ஆறாவது ஆழ்வான்னு பெயர் பெற்றாருன்னு நான் ஒரே ஒரு ரிப்ளை போட்டேன். அந்த சரித்திரத்தை நாங்கள் மறுக்கவே இல்லை. கவிதையில போயட்டிக் லைசன்ஸ்ல அவர் சொல்லியிருக்காருன்னா தயவு செய்து அதை ரசிக்கவும் அப்படின்னு போட்டேன். அதனால ஆறாவது ஆழ்வான் திருமொழி சேப்பிரான் அது அவளுக்குள்ள உள்ள பரிமாற்றம்னாலும் அந்த ஆறாவது ஆழ்வான்ங்கிற திருநாமம் வந்ததுக்கு இப்படியும் நாம ரசிக்கலான்னு இந்த ஸ்லோகத்துல காட்டுற. அப்படி குள்ள குளிர குளைந்து நீராடாதே, அந்த ஆறாவது ஆழ்வான் அருளை செயல ஆழ்ந்தது போல நீயும் ஆழ்ந்து நீராட வேண்டாமா? பள்ளி கிடத்தியோ நீ பள்ளி கொண்டு இருக்கலாமா? ஏன்னா பெருமாளே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு அவரே கிடந்தவாறு எழுந்தவர். தாயா நீ பள்ளி கிடக்கலாமா? பள்ளி கிடத்தியோ பாவாய், பாவைனா படிதாண்டா பத்தினின்னு அர்த்தம். கோமலவல்லி தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு திருநாமம் உண்டு. எந்த உற்சவமாக இருந்தாலும் தாயார் கோவில் படியை தாண்டி வெளியே வருவதில்லை, கோவிலுக்குள்ளதான் புறப்பாடு. பாவாய் படிதாண்டா பத்தினியே, நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலை. இந்த மார்கழி மாசத்துல உன்னுடைய பெருமையை பேசக்கூடிய பாக்கியம் இந்த பாசுரத்தை கோமலவல்லி தாயார் பரமா அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுனால் நமக்கும் இது நன்னாளாக இருப்பதால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. அதனால் நீ தனியாக ஆறாம் முதல்வான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு நீ மட்டும் அந்த அமுதத்தை பருகுவதை விட்டு இந்த அமுதத்தை நாங்கள் எல்லோரும் துணிலாமற்றத்தில் இருக்கும் நாங்கள் அத்தனை பேரும் ஆறாம் முதத்தை பருகும்படியாக நீயும் வந்து எங்களோடு இணைவாயாக என்று கோமலவல்லி தாயாரை எழுப்புவதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம். இது மூணாவது டைமென்ஷன். இப்போ நாலாவது ஃபைனல் நான்காவது டைமென்ஷன், எந்த ஆழ்வார் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறார்? தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் காலத்தால் ஆண்டாளுக்கு பின்பட்டவர் தான். ஆனால் ஆண்டாள் பிராட்டிங்கிறதுனால சர்வக்னி எல்லாம் அறிந்தவள்ங்கிறதுனால பின்னாடி வர தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முன்னாடியே ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று ரசிக்கலாம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ன பண்ணார்னா, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை. புள்ளின் வாய் கீண்டவனும் பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தவனும் ரெண்டுமே ரங்கநாதன் தான். ஏன்னா திருமாலையில தொண்டரடி பொடி ஆழ்வார் நமக்கு ஒரு அறிவுரை சொன்னார், என்னன்னா நாம் உய்வடைய வேண்டும் என்றால் ராமபிரான் திருவடிகளை பற்ற வேண்டும். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். ராமபிரான் சிலைனா வீரனப்பம், சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். ராமன் தான் தெய்வம், அவன் திருவடி குறிச்சுக்கோங்க. நாம சொன்னோம் இல்லை இல்லை, ராமன் ரொம்ப பெரியவன், சக்கரவர்த்தி திருமகன், வசிட்டர் சிஷ்யன், ஆச்சார சீலர், நாங்கெல்லாம் உனக்கிட்டவே சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்னோம். உடனே ஆழ்வார் பாட்டை மாத்தினார், கட்சிணம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே. வேண்டாம், நம்ம மாடு மேய்க்கிற கண்ணன் இருக்காதே, நீங்க வேண்டாம் விலகி போனாலும் மேல விழுந்து பழகுவான், கண்ணனுக்கு ஒரு ஆச்சாரமும் கிடையாது, கண்ணனை நீங்கள் பற்றலாம் வேண்டாம். நாம பார்த்தோம் இல்லை இல்லை, கண்ணன் ஏதோ துவாபர யுகத்துல இருந்தா, நாங்கள்லாம் கலியுகத்துல இருக்கோம், நாங்க எப்படி அவன்கிட்ட போறது? அதாவது விஷயம் என்னன்னா, ஆழ்வார் எப்படியாவது நம்மளை பெருமாள் திருவடியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். நாம ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி விட்டே தப்பிச்சு அவன்கிட்ட போகாம வரணும்னு பாக்குறோம். இப்படி சொல்லவும் தொண்டரடி பொடி ஆழ்வார் அடுத்த பாட்டு பாடினார், சரி இப்ப ராமன் சேர்க்க மாட்டான், கண்ணன் வேற காலம், இதானே உங்களுக்கு பிரச்சனை, பின்னாடி யார் இருக்கா பாருங்கன்னு. யாருன்னா, பெரிய பெருமாள் ரங்கநாதன், நாட்டினான் தெய்வம் என்றும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம், உய்பவர்க்கு உயிரும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீறுகள் கருடவாக தனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரேன்னார். உங்களுக்கு ராமன் சேர்த்துக்க மாட்டான் தானே சொன்னேன், ரங்கநாதன் வாங்கோ, யார் வந்தாலும் கூப்பிட்டு அனுகூலம் பண்றேங்கிறான். அடுத்து கண்ணன் வேற காலம், ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை, கடைசி ஜீவாத்மாவை இங்கேருந்து கிளப்பி வைகுண்டம் அழிச்சுன்னு போற வரைக்கும் இந்த சம்சாரத்திலிருந்து புறப்படவே மாட்டேன்னு சொல்லி காவிரி கரையில பர்த் ரிசர்வ் பண்ணி வழிகொண்டிருக்கான். அப்போ ராமனும் ரங்கன் தான், அந்த கண்ணனும் ரங்கன் தான், புள்ளின் வாய்ப்பீண்ட கண்ணனும் ரங்கநாதன், பொல்லா அரக்கனை கிழிக்கடைந்த ராமனும் ரங்கநாதன் என்று சொன்னவர் தொண்டரடிப்படியாழ்வார். அடுத்து கீர்த்திமை பாடிப்பு. இந்த கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம், அதன் பெருமையை அவர் திருமாலையில அற்புதமாக பாடினார். திருமாலை அந்த பிரபந்தம் முழுக்கவே 45 பாசுரங்களுமே பகவானுடைய நாம மகிமை. இதுல முதல் பாசுரத்திலே சொல்ற, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் நீ.
மூவுலகு உண்டு விழுந்த முதல்வா நீ நாமம் கற்ற ஆவலை புடவை கண்டாய் அரங்கமான் அகருளார் என்றார். ரங்கநாதா, அன்று சுக்ரீவன் ராமனை துணைக்கு அழைத்துக் கொண்டான், வாலியோடு போருக்கு போனான். நான் ராம நாமத்தை துணைக்கு அழைத்துக் கொள்கிறேன், நான் யமனோடைய போருக்கு போவேன் தான். ஏன்னா உன்னை விட உன்னுடைய திருநாம தானடா வசதியுங்க. ரங்கநாதனுக்கு அப்படியே குளிர்ந்து போச்சா, ஆகா என்னுடைய திருநாம வைபவத்தை எவ்வளோ அழகாக பாடியிருக்கள், வாங்கோ மோட்சம் தரேன். அழுவார் பார்த்த நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், மூவுல குண்டு விழுந்த முதல்வர் நீ நாமம் கற்ற அவலை புடமை கேட்டார், உன்னுடைய திருநாமத்துக்கு இவ்வளோ பெருமை இருக்குன்னு சொன்னேன், அந்த திருநாமங்களை சொல்லும் பாக்கியம் தானே கேட்டேன், நீ பாட்டுக்கு மோட்சம் தரேங்கிறியே. வேண்டாம், பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிடும் வேண்டே நரகமான அகருளான் என்றார். உன்னுடைய வடிவழகை அனுபவித்துக் கொண்டு பச்சை மா மலை போல் மேனி பச்சை மலை போல் இருக்கக்கூடிய திருமேனி பவளம் போல் சிறந்திருக்க சிவந்திருக்கக்கூடிய அந்த திருவாய் தாமரை போன்ற திருக்கண்கள் இதை அனுபவித்துக் கொண்டு அச்சுதா அமரரே ஆயுதம் கொழுந்தேன்னு நான் வாரம் உன்னுடைய நாமங்களை சொல்றேனே, இந்த கீர்த்திமை பாடுதல் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மேல அச்சுவை நீ வைகுண்டமே கொடுத்தாலும் இச்சுவைக்கு மேல அச்சுவை எனக்கு வேண்டாம் என்று பாடினார். கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார். அப்படி நாம சங்கீர்த்தன வைபவத்தை வைகுண்டத்தில் பகவான் கொடுக்கும் ஆனந்தத்தை விட அவன் நாமங்களை பாடும்போது அதிகமான ஆனந்தம் ஏற்படும்னு காட்டினவர் தொண்டர் அடிப்படை ஆழ்வார். அடுத்து வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. ஆமா, சூரியன் எழுந்தான் இருள் நீங்கியது என்று சொல்லி திருப்பள்ளி எழுச்சி ரங்கநாதனுக்காக ஒரு பாடினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் கனவிருள் அகன்றது காலையம் பொழுதாய் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் கனவிருள் அகன்றது காலையம் பொழுதாய்னு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர். மேலும் புள்ளும் சிலம்பின கான் ஸ்ரீரங்கத்துல பறவைகள்லாம் ஒலி எழுப்புறதே அது கேட்கலையா, வண்டின முரலும் சோலை மயிலின மாலும் சோலை கொண்டர் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் போன் அமரும் சோலை அணி திருவரங்கத்திலே புள்ளும் பறவைகளும் ஒலி எழுப்புகின்றன கான் போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய்க்கு இதோட நிறைய அர்த்தம் எழுதியாச்சு. இவருக்கு என்ன அர்த்தம்னா, போதுனா மலர், அறிதல்னா பறித்தல்னு அர்த்தம். போது அரி, போதை அறிவதிலேயே கண்ணார்க்கார் எப்போதும், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன் என்று போது அறிவதிலேயே கண்ணாக இருக்கிறீரே, பெருமாளுக்கு மாலை தோர்த்து சமர்ப்பிப்பதிலேயே அவ்வளவு நாட்டம் கொண்டிருக்கிறீரே, போது அறிவதிலே கண்ணாக இருப்பவரே போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. இங்க அரங்கனுடைய அழகை நீராடல் இல்லையா, ஏன்னா அவர் பாடுறார் இனிதிரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்து அடைய செல்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியெறும்பு உதிருமாறோ என் செய்யன் பாவியனே. ரங்கநாதன் முன்னாடி போய் நிக்கிறேன், இந்த பாவியால் அந்த ரங்கநாதனை சேவிக்க முடியலன்னா, ஏன்னா பனியெறும்பு உதிருமாலோ. ரங்கநாதன் முன்னாடி போய் நின்னா என் கண்களில் தாரதாரையா கண்ணீர் ஒதுங்குது, அந்த கண்ணீர் என் பார்வையை மறைப்பதால் இந்த பாவியால ரங்கநாதனை சேவிக்க முடியலையே பாடினார். அப்படி கண்ணீரிலேயே நீராடி நீரை அரங்கனை சேவித்து உள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ கடைசியில் நீங்களே பள்ளி கொண்டு விட்டீர்களா, பள்ளி எழுந்தருளாயேன்னு பாடி ரங்கநாதனை எழுப்பி உங்க அவதாரஸ்தல திருமட்டங்குடியில மூலவர் ரங்கநாதனை நின்ற திருக்கோலத்திலேயே காட்சி தர வச்சுட்டு நீங்கள் பள்ளி கிடத்தியோ, நீங்கள் பள்ளி கொண்டால் அது நியாயமா பள்ளி கிடத்தியோ பாவாய், பாவைனா கற்புக்கரசின் அர்த்தம், அரங்கனை பாடியவாயால் இன்னொருவனை பாடவே மாட்டேன் ரங்கநாதனை மட்டும்தான் பாடுவேன்னு ஒரு பாவையா கற்புக்கரசியாக திகழ்ந்தவராச்சே தொண்டரடி குடியாழ்வார். பாவாய் நீ நன்னாளால் ரொம்ப நல்ல நாள் அவதரித்தவர், ஏன்னா மார்கழி மாதத்தில் அவதரித்த ஒரே ஆழ்வார் தொண்டரடி குடியாழ்வார். மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதாரம், நீ நன்னாளால் அப்படிப்பட்ட நல்ல நாள் அவதரித்தவரே. கள்ளம் தவிர்ந்து கலந்து நீங்கள் பெருமாட்ட கள்ளம் தவிர்ந்து தான் கலந்தீர்கள், எங்களிடமும் தனியாக அனுபவிக்கும் கள்ளத்தனத்தை விட்டுட்டு கலந்துரு போகிறார். ஏன்னா இவர் பெருமாள்கிட்ட கள்ளத்தனத்தை விட்டு கலந்தார்னு அவரே பாடுறார். சூதனாய் கழ்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதனார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுதுவேனை பொதரே என்று சொல்லி புந்திகுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழவனூர் அரங்கவன்றேன். நான் ஏதோ சூதாடி கொண்டிருந்தேன், கள்வனாக இருந்தேன், பெண்கள் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன், அவர்களுடைய கண் வலையிலே நான் விழுந்து விட்டேன்,
அப்படி நான் எங்கேயோ போயிட்டு இருந்தவன போதரே எங்கே போகிறாய்னு சொல்லி ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதனும் என்னை அழைத்து ரட்சித்தார்கள். அதான் கண்ணம் தவிர்ந்து கலந்தவர். அதுபோல தனியா அனுபவிக்கும் கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு வந்து சேர்ந்து பகவானை அனுபவிங்கள் என்று தொண்டரடி பொடியாழ்வாய் உணர்த்துவதாக ரசிக்கலாம்னு சொல்லி இன்றைய 4D திருப்பாவை இதோடு நிறைவு செய்கிறேன். நாளை இந்த ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் எந்த தாயார் யோசிப்போம். நாளை சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.